இதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சுடுறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நீளாதுங்க ஸ்தனகிரி தடி சுப்த முத்போத்திய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசத சிரசித்தம் அத்யாபயந்தி ஸ்வச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினி கலிதம் யா பலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நவ இதமிதம் பூய ஏவாஸ்து பூயா. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன் இசையால் பாடிக் கொடுத்தாள் நற் பாமாலை பூமாலை சுடி கொடுத்தாளை சொல்லு. சுடி கொடுத்த சுடர்குடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதியென்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இன்று திருப்பாவியின் 7வது பாசுரத்தை அனுபவிக்க உள்ளோம். இந்த பாசுரத்தில் எழுப்பப்படும் பெண் எப்படிப்பட்டவள் என்று பார்த்தால், இவளுக்கு நோன்பை பத்தி நன்னா தெரியும். தெரிஞ்சிருந்தும் தெரியாதவளை போல வெளிவேஷம் போடுறாளாம். வீட்டுக்குள்ள தனியா உட்காந்து கண்ணனை தியானிக்கிறா, நோன்பை பத்தி தெரியும்னு வெளியில காமிச்சுக்க மாட்டேங்கிறா. அதனாலதான் அவளை பேய்ப்பெண்ணே என்று இவர்கள் அழைக்கிறார்கள். வெளிவேஷம் போடக்கூடிய பேய்ப்பெண்ணே. ஏன்னா முந்தின வீட்டு பெண்ணாவது அவளுக்கு நோன்பை பத்தி என்னன்னு தெரியாது, தனியா கிருஷ்ணனை தியானிச்சுட்டு இருக்கா. ஆனா இன்றைக்கு எழுப்பப்படும் பெண் இருக்காளே, இவளுக்கு நோன்பை பத்தி நன்னா தெரியும். அடியார்களோடு சேர்ந்துதான் பெருமாளை அனுபவிக்கணும்னு தெரியும். தெரிஞ்சும் தனியா பெருமாளை தியானிச்சுண்டு தனக்கு பக்தி இருக்குங்கிறத வெளியில காமிச்சுக்காம இருக்கா, அதான் பெய் பெண்ணே என்ற இன்றைக்கு பல நாத்திகர்கள் பாக்குறோம். பாருங்க, கடவுள் இல்லை அப்படின்னு வெளியில சொல்லிட்டு இருப்பா, ஆனா வீட்டுக்குள்ள சாமி கும்பிடுவா. அவர்கிட்ட ஏங்க நீங்க கோவிலுக்கு வந்தா என்னன்னு கேட்டா, இல்ல இல்ல கோவில்ல கடவுள் இருக்காரு அதனால நாங்க வரமாட்டோம் அப்படின்பாவா. அப்ப அவளுக்கே கடவுள் இருக்காருன்னு தெரியுது, அன்கான்சியஸா சப்கான்சியஸா தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சிருந்து ஏதோ வெளிவேஷம் போட்டு இருப்பா. அது போல இந்த பெண் அடியார்கள் பெருமை தெரிந்து நோன்பு பற்றி தெரிந்தும் தெரியாதவள் போல நடித்து தனியா தியானிக்கிறார். ஆனா அதே சமயம் இவள்கிட்ட நல்ல குணமும் இருக்கு. அதான் நாயக பெண் பிள்ளாய், ஒரு நாயகியாக லீடரா இருந்து தலைமை தாங்கி முன்னடத்தி செல்லக்கூடிய நல்ல பண்பும் இருக்கு. அப்ப இந்த பெண் எப்படின்னா, அந்த கடவுள் பாதி மிருகம் பாதிங்கிறா பாருங்க. அந்த மாதிரி ஒரு புறம் நல்ல குணம், நாயகியாக இருந்து தலைமை தாங்கக்கூடிய நல்ல குணமும் இருக்கு, மறுபுறம் வெளியில காமிச்சிக்க மாட்டேங்கிறா, கொஞ்சம் வெளிவேஷமும் போடுறா. இப்ப ஆண்டாள் என்ன பண்றான்னா, இந்த தீய குணங்களை எல்லாம் விலக்கி நல்ல குணத்தை வளர்த்து கோஷ்டியில வந்து இணைவாயாக என்று அந்த பெண்ணை எழுப்புகிறாள். இப்போ காட்சி அப்படியே உங்க மனத்திரையில கொண்டு வந்து நிறுத்திக்கோங்கோ. திருப்பாவியின் 2வது காட்சியிலே இருக்கிறோம். நோன்பு நோக்க வேண்டிய நாள். 5 தோழிகளை ஆண்டாள் எழுப்பணும். இப்போ இந்த காட்சியில மொத்தமா 10 தோழிகளை எழுப்ப போறா. அதுல ஒரு பெண்ணை எழுப்பியாச்சு, 9 ரிமைனிங். ஆக இப்போ இந்த பெண் தன்னுடைய வீட்டுக்குள்ளே படுத்து தனியாக கண்ணபிரானை தியானித்துக் கொண்டிருக்கிறாள். வெளியே இருந்தபடி ஆண்டாளும் தோழிகளும் அவளை எழுப்புகிறார்கள். இப்ப வெளியில எத்தனை தோழிகள் இருக்கான்னா, 499,991 பேர் இருக்கா. ஏன்னா நேத்திக்கு ஒருத்தி வந்து சேர்ந்ததுனால 91 எடுத்து, இன்னும் 9 பேர் மிச்சம், 500,000 கூடுறதுக்கு. ஆக வெளியே இருந்தபடி உள்ளே உறங்கி கொண்டிருக்கும் இந்த பெண்ணை எழுப்புகிறார்கள். அதான் பாசுரம். கீசு கீஸ் என்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனரும் குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய் என்று பாசுரம். இந்த பெண் வீட்டில் வந்து எல்லா தோழிகளும் கூடிவிட்டார்கள். ஆண்டாள் ஆகிய தலைவி மற்ற தோழிகள் ஒன்று கூடி உள்ளே தனியாக பெருமாளை தியானித்து சயனித்துக் கொண்டிருக்கும் பெண்ணை பார்த்து சொன்னா, பெண்ணை எழுந்துவாமா, நம்ம மார்கழி நோன்பு நோக்கணும் வாந்தா. அந்த பெண் சொன்னா, ஏம்மா இப்படி ராத்திரி நேரத்துல வந்து தொல்லை பண்றேள், பொழுது விடியட்டும் அப்புறம் வரேனே. என்ன இது, என்னடா இந்த டைலாக் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னா தோழிகள். ஏன்னா முந்தின வீட்டு பெண்ணும் அதே தான் சொன்னா. இவா சொன்னா, இல்லம்மா பொழுது விடிஞ்சாச்சுன்னா, பொழுது விடிந்ததற்கு என்ன அடையாளம் என்று அந்த பெண் கேட்கிறா. அதுக்கு பதில் சொல்றா, கீசு கீஸ் என்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெய்ப்பெண்ணே. ஆனை சாத்தன் பறவைகள்னா கீசு கீசு, அதாவது கீச் 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 என ஆனை சாத்தன் பறவைகள் எல்லாம் காலையிலே எழுந்து ஒலி எழுப்புகின்றன. இது பொழுது விடிந்ததற்கான அடையாளம் இல்லையா? அது என்ன ஆனை சாத்தன் பறவைங்கிறாளே, அது என்ன ஆனை சாத்தன்னா, தமிழ்ல இதுக்கு வலியன் குருவின்னு பேரு, மலையாளத்துலதான் இதுக்கு ஆனை சாத்தன் பேர். ஆனை சாத்தன் என்பது மலையாள வார்த்தை. சான்ஸ்கிரிட்ல இந்த பறவைக்கு பரத்வாஜ பக்ஷின்னு பேரு. சரி, இப்ப ஏன் இந்த பேரெல்லாம் வந்தது? தமிழ்ல வலியன் குருவின்னு சொல்லுவா, அதற்கான காரணம் பெரிதாக நமக்கு இலக்கியங்கள்ல கிடைக்கல. ஆனா சான்ஸ்கிரிட்ல இதுக்கு பரத்வாஜ பக்ஷின்னு இந்த பக்ஷிக்கு பேர். அது காலை வேளையில ஒளி எழுப்புமா, அதை பற்றி ஒரு கதையும் உண்டு.
என்னன்னா பரத்வாஜர் என்ற ஒரு ரிஷி வாழ்ந்து வந்தார். அந்த பரத்வாஜ ரிஷிக்கு என்ன ஆசைன்னா மூன்று வேதங்களையும் ஃபுல்லா மாஸ்டர் பண்ணணும்னு ஆசை. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம். அதர்வண வேதத்துல அவருக்கு பெருசா நோக்கு இல்லை, அது மந்திர தந்திரங்களாக இருப்பதாலே முக்கியமாக ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் ஆகிய மூன்று வேதங்களையும் மாஸ்டர் பண்ணணும்னு நினைச்சா அந்த பரத்வாஜ ரிஷி. அதனால என்ன பண்ணார், இளமை வயதுலேருந்தே கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கல, தொடர்ந்து வேதத்தையே மூன்று வேதங்களையும் அத்தியனம் பண்ணிட்டே வரார். நூறு வயசு மனுஷனோட ஆயுள்ங்கிறோம். வேத நூல் பிராயம் நூறு மனுஷர் தான் புகுவரையலும்னு தொண்டரடி பொடி ஆழ்வார் பாடுறார். நூறு வயசு வாழ்ந்துட்டார் பரத்வாஜர், ஆனா மூன்று வேதங்களை அத்தியனம் பண்ணி அவரால் பூர்த்தி பண்ண முடியல. நூறு வயசு பூர்த்தி ஆனதும் அவர் முன்னாடி இந்திரன் வந்து காட்சி கொடுத்தான். என்ன சுவாமி இவ்வளவு பெரிய ரிஷி, விவரம் தெரிஞ்சவர் நினைச்சேன், ஏதோ ஒரு நூறு வயசு ஆயுள்னா கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையில செட்டில் ஆவேளா, அதை விட்டு இப்படி வேதம் படிக்கிறேன் வேதம் படிக்கிறேன் வேதம் படிக்கிறேன்னு சொல்லி நூறு வயசையும் அதுக்கே செலவழிச்சுட்டாளே, நான் இன்னொரு நூறு வருஷம் உங்களுக்கு ஆயுசு தரேன் பிளஸ் ஹண்ட்ரட், எப்படி இருக்கும் நமக்கு கொடுத்தா இன்னொரு பிளஸ் ஹண்ட்ரட் உங்களுக்கு தரேன், இந்த நூறு வயசு ஆயுள்லையாவது கொஞ்சம் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை இதெல்லாம் பார்த்து வாழ்க்கையில் நன்னா செட்டில் ஆகும் போனோம். பரத்வாஜர் அந்த நூறு வயசை வாங்கிட்டார், ஆனா வாங்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கல, மறுபடியும் வேதமே படிச்சார். ரிக் யஜு சாமம் மூன்று வேதங்களும் படிச்சார், இருநூறு வயசு நிறைவேடுத்து இப்பயும் அவரால் படிச்சு முடிக்க முடியல. மறுபடியும் இந்திரன் வந்தான், ஏன் சுவாமி வாழ்க்கையில செட்டில் ஆகுதுங்கிறது எவ்வளவு முக்கியம், நான் உங்களுக்கு போனஸா ஒரு நூறு வயசு கொடுத்தா அத்தையும் வேதம் படிச்சே பூர்த்தி பண்ணிட்டே, சரி போட்டோம் இன்னொரு நூறு வருஷம் தரேன், ஏன்னா வாழ்க்கையில சீக்கிரம் செட்டில் ஆகுறது முக்கியங்கிறா. அடியன் வந்து எம்பிபிஎஸ் 2007 வருஷம் ஜாயின் பண்ணேன், 13 வருஷத்துக்கு முன்னாடி 2007 அடியன் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணேன். உள்ள நுழையும் போதே நாங்கெல்லாம் ஸ்ட்ரைக்கோட நுழைஞ்சோம் மெடிக்கல் காலேஜ்ல, ஏன்னா நாங்க உள்ள நுழையும் போதுதான் எம்பிபிஎஸ் மருத்துவ படிப்பு 5.5 வருஷத்துலேருந்து 6.5 வருஷமாக மாற்றுகிறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கவர்மெண்ட்ல இருந்து வந்தது. உடனே நாங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் இயர்லயே ஸ்ட்ரைக் பண்ணோம், நீங்க ஏற்கனவே ஒரு டாக்டர் வாழ்க்கையில செட்டில் ஆகிறதுக்கு 30 வயசு 35 வயசு ஆகுங்கிறார், இந்த நிலையில நீங்க இன்னும் ஒரு வருஷம் தள்ளி வேற போடுறீங்களா அப்படின்னு நாங்க ஸ்ட்ரைக் பண்ணோம். அது மாதிரி வாழ்க்கையில ஒரு வருஷம் செட்டில் ஆக லேட்டானாலே அவா அவ்வளவு கஷ்டப்படுறா, நீங்க 200 வருஷம் வாழ்ந்துட்டு செட்டில் ஆகாமலே இருக்கலேன்னு சொல்லிட்டு இன்னொரு 100 வயசு கொடுத்தான் இந்திரன். 3வது 100 வாங்கிட்டார் பரத்வாஜர், வாங்கிட்டு அப்பயும் வேதமே படிச்சார், கல்யாணம் பண்ணல, லைஃப்ல செட்டில் ஆகல. 300 வருஷம் வாழ்ந்துட்டார் பரத்வாஜர், மூன்று வேதங்கள் அத்தியனமும் பண்ணார், ஆனா மூன்று வேதங்களையும் அவரால் பூர்த்தி பண்ண முடியல. மீண்டும் 300 வருஷம் பூர்த்தி ஆனதும் இந்திரன் வந்தான், சுவாமி உங்களை ஆயுசை கொடுத்து லைஃப்ல செட்டில் ஆகுங்கன்னு சொன்னா மறுபடியும் வேதத்தையே படிச்சுட்டு இருக்கேன், முதல் 100 வயசையும் அப்படிதான் பண்ணேன், நான் அதுக்கப்புறம் போனஸா கொடுத்த 100+100 200 வருஷத்தையும் அப்படிதான் கழிச்சேன், இப்ப சொல்லுங்கோ இன்னொரு 100 வயசு வேணாலும் தரேன், அந்த 100 வயசுலயாவது ஒழுங்கா கல்யாணம் பண்ணிட்டு உலகத்துல செட்டில் ஆவேளா இல்ல வேதம் படிப்பேளான்னு கேட்டான் இந்திரன். பரத்வாஜர் சொன்னார், நீ எத்தனை வயசு கொடுத்தாலும் நான் வேதத்தை தாண்டா படிப்பேன், வேதம் படிச்சு பூர்த்தி பண்ணாதான் நான் லைஃப்ல செட்டில் ஆவேன்னார். உடனே இந்திரன் பரத்வாஜரோட கையை பிடிச்சி அழிச்சுன்னு போறான். மூன்று பெரிய மலைகளை காட்டினான், அது முதல் மலையை காட்டி சொன்னான், இந்த முதல் மலை தான் ரிக்வேதம், 2வது மலை தான் யஜுர்வேதம், 3வது மலை தான் சாமவேதம், 300 வருஷமா வேதம் படிக்கிறேனாலே இந்த மூன்று பெரிய மலைகள்ல நீங்க படிச்சது எவ்வளவு தெரியுமா, ஒரு கைப்பிடி மண் எடுத்து கையில கொடுத்தான், இந்த கைப்பிடி மண் அளவு தான் நீங்கள் படித்தீர்கள்னா. இதுல இருந்தா பழமொழி வந்தது, இது வேதத்துல உள்ள கதை, இதுல இருந்து வந்த பழமொழி தான் கற்றது கை மண் அளவு, கல்லாதது மலை அளவுன்னா, அப்புறம் அது உலக அளவுன்னா, அப்புறம் கடல் அளவுன்னா, அதெல்லாம் போயிட்டு இருக்கு. நோன் இஸ் எ டிராப் அன்னோன் இஸ் அன் ஓஷன் இங்கிலீஷ்லயும் சொல்றா. இந்த பழமொழி எங்க இருக்குன்னா வேதத்துல இருக்கு, பரத்வாஜர் கதையில நீங்க 300 வருஷம் இந்த மூன்று பெரிய மலைகள் ஆகிய வேதங்கள் இருக்கே இதுல நீங்க 300 வருஷம் படிச்சது எவ்வளவுதான், இந்திரன் கைப்பிடி மண்ணை எடுத்து கையில கொடுத்துட்டான், இவ்வளவுதான் நீங்க படிச்சிருக்கீள். அதனால முழு எதுக்கு இதை சொன்னான்னா முழு வேதத்தையும் மாஸ்டர் பண்றதுங்கிறது அவ்வளவு தூரம் சாத்தியம் இல்லை என்பதை உணர்த்துவதற்காக சொன்னான் என்று பரத்வாஜருடைய வரலாறு வருகிறது. ஆக இந்த பரத்வாஜர் 300 ஆண்டுகளையும் முழுக்க முழுக்க வேத அத்தியனத்துக்கு என்றே செலவிட்டவர், நம்மளை போல லைஃப் எல்லாம் வேஸ்ட் பண்ணல. ஆழ்வார் சொல்றாரு, நாம எப்படி வேஸ்ட் பண்றோம்னா தொண்டரடி பொடி ஆழ்வார் பாடுறார், வேத நூல் பிராயம் நூறு மணிசர் தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும். பெருமாள் நமக்கு நல்லா இவன் பக்தி பண்ணுவான், அதை திருப்பாவை கேட்பான், நாமே கதின்னு சரணடைந்து நம்மள்கிட்ட மோட்சத்துக்கு வருவான்னு சொல்லி அவர் கற்பனை பண்ணிட்டு 100 வயசை நமக்கு கொடுத்தா பாதியும் உறங்கி போகும். 50% 50 வயசை நம்ம தூங்கியே கழிச்சிடறோம். நம்ம ராத்திரியில தூங்குறத மட்டும் கணக்கு பண்ணி ஆழ்வார் 50 வருஷங்கிறார். இன்னும் நாம ஸ்கூல்ல தூங்கினது, காலேஜ்ல தூங்கினது, ஆபீஸ்ல தூங்கினது எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு 75-80 வருஷத்தை நம்ம தூங்கியே கழிச்சிட்டோம். ஆக வேத நூல் பிராயம் நூறு மனிதர் தான் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும். நின்ற இப்15 ஆண்டு பேதை பாலகன் அதாகும். இந்த முதல் 15 வருஷம் இருக்கு பாருங்க, அது விளையாட்டுத்தனமா ஒரு சின்ன பையன்னு சொல்லி ஒரு குரங்கு புத்தியிலேயே கழிச்சிடுவான்.
அப்புறம் பிணி பசி மூப்பு துன்பம், கடைசியா ஒரு 35 வருஷம் இருக்கு பாருங்க, கைவலி, கால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், இப்படி வியாதி சொல்லி சிந்திச்சு சிந்திச்சே கழிச்சிருவான். அப்ப பாருங்க, 50 வருஷத்தை தூங்கி கழிச்சாச்சு, முதல் 15 வருஷத்தை விளையாடியே கழிச்சாச்சு, கடைசி 35 அது வியாதி வியாதின்னு சொல்லி அதுலயே கழிச்சாச்சு. அப்ப மிச்சம் என்னதான்பா பாக்கி இருக்கு? ஆதலால் பிறவி வேண்டே நரங்கமா நகருளானே என்னார். ஆனால் அப்படி இல்லாமல் 300 வயசு ஆயுசு கிடைச்சாலும் அந்த 300 வேத அத்தியனத்துக்கென்று அர்ப்பணித்தவர் பரத்வாஜர். அதுதான் பரத்வாஜ ரிஷிக்கு ஏற்றம். நாங்கதான் பெருமையோட பாரத்வாஜ கோத்திரம்னு நாங்க எல்லாம் சொல்லிக்கிறோம். அந்த பரத்வாஜ ரிஷி அவர் அன்றாட என்ன பண்ணுவாங்க, காலை வேளையில கரெக்டா சூரியோதயம் எப்ப உதிக்கிறதோ அப்ப எழுந்து உட்காந்து வேதத்தை சொல்ல ஆரம்பிச்சிருவாராம். ஏன்னா இவரோட 300 வருட வாழ்க்கையும் வேதத்தை பூர்த்தியா அத்தியனம் பண்ணணுங்கிற அந்த பர்சியூட்லயே வாழ்ந்தவர். அதனால கார்த்தால சூரியோதயத்துக்கு எழுந்து உட்காந்து வேதம் சொல்ல ஆரம்பிச்சிருவாராம். அந்த பரத்வாஜர் எழுந்து வேதம் சொல்லும் போது கரெக்டா இந்த ஆணை சாத்தன் வலியன் குருவியும் சேர்ந்து ஒலி எழுப்புமா. அந்த பரத்வாஜரும் இந்த பக்ஷியும் சேர்ந்து ஒரே நேரத்துல பொழுது விடியும் போது அலாரம் மாதிரி ஒலி எழுப்புவதாலே இவரோட பேரை அதுக்கு வச்சுட்டா பரத்வாஜ பக்ஷி. காலை வேளையிலே பரத்வாஜ ரிஷி வேதம் சொல்லும் போது அதே நேரத்துல பேரலா இதுவும் ஒலி எழுப்பி மக்கள்லாம் தூங்கிட்டு இருக்க வாழ்க்கை இது ஒரு அலாரம் போல அந்த காலத்தில் இருந்ததாலே அவரோட பேரையே இதுக்கு வச்சு பரத்வாஜ பக்ஷி என்று அது அழைக்கப்படுகிறது. அந்த பரத்வாஜ பக்ஷியத்தான் மலையாளத்துல ஆனை சாத்தன்னு சொல்லுவாளாம். ஏன்னா கேரளாலாம் கால வேளையில பொழுது விடியும் போது வாக்கிங் போவா, வாக்கிங் போகும்போது யானையை கூட்டுன்னு போவா. இப்ப நம்ம ஊர்லாம் பாருங்க, ஒரு பொமேரியன் நாயை அழிச்சுட்டு வாக்கிங் போறா, அந்த மாதிரி கேரளால வாக்கிங் போகும்போது யானைகளை அழிச்சுன்னு போவா. அப்படி காலை வேளையிலே யானைகளை அழைச்சுட்டு அவ வாக்கிங் போகும்போது இந்த பறவை ஒலி எழுப்புவதாலே ஆனை சாத்தன், யானையோடு வாக்கிங் போகும்போது ஒலி எழுப்பக்கூடிய பறவை, அதனால ஆனை சாத்தன் என்று மலையாளத்துல இதற்கு பெயர் வந்தது. இதுதான் அந்த காலத்துல அலாரமா காத்தால இந்த ஆனை சாத்தன் பரத்வாஜ பக்ஷி அல்லது வலியன் குருவி இது மட்டும் ஒலி எழுப்பிடுத்துன்னா பொழுது விடிந்தது என்பதற்கு அடையாளம். ஏன்னா பரத்வாஜ பக்ஷி, பரத்வாஜர் எப்ப காத்தால எழுந்து வேதம் சொல்றாரோ கரெக்டா இந்த பறவை ஒலி எழுப்பும். கேரளால யானையை கூட்டும் வாக்கிங் போறாளா, அந்த நேரத்துல கரெக்டா இது ஒலி எழுப்பும். ஆகையினால இந்த வலியன் குருவி ஆனை சாத்தன் மட்டும் ஒலி எழுப்பிடுத்துன்னா அது ஸ்பஷ்டமான அடையாளம். மற்ற பறவைகள் ஒலி எழுப்பினா கூட ஏதோ ராத்திரியில தூங்குறதுன்னு சொல்லலாம். ஆனா பரத்வாஜ பக்ஷி என்பது ஸ்பெசிபிக்காவே அந்த காலத்துக்கு அலாரமா இருக்கிறதுனால இந்த பறவை ஒலி எழுப்பிடுத்துன்னு சொன்னா உள்ள இருக்க பெண்ணால மறுக்கவே முடியாது. அப்படி மறுக்க முடியாத அடையாளம்ங்கிறதுனால அதை கோட் பண்ணி கீசு கீஸ் என்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சு அரவம், பேச்சு பிளஸ் அரவம் பேச்சரவம். அரவம்னா பாம்புன்னு அர்த்தமா சவுண்டுன்னு அர்த்தமானா தமிழ்ல உண்மையில அரவம்னா பாம்புன்னு தான் அர்த்தம், சான்ஸ்கிரிட்ல ரவம்னா சவுண்டுன்னு அர்த்தம். ஆனா தமிழ் இலக்கணப்படி ரா லா டா இதுலாம் வார்த்தை ஆரம்பிக்க கூடாது. இப்போ ரங்கனா ரங்கநாதகான்னு சான்ஸ்கிரிட்ல சொல்றோம்னா அதை தமிழ்ல எழுதும் போது ரங்கநாதன் எழுத மாட்டா, அரங்கநாதன் எழுதுவா. ஏன்னா ரால அந்த வார்த்தை ஆரம்பிக்க கூடாது. லக்ஷ்மின்னு எழுதணும்னா தமிழ்ல இலக்குமின்னு எழுதுவா, லக்ஷ்மணன இலக்குவன் எழுதுவா. ஏன்னா ரா லா டா இதெல்லாம் வந்ததுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு உயிரெழுத்து போட்டுதான் தமிழ்ல எழுதணும், அதுல வார்த்தை ஆரம்பிக்க கூடாதுன்னு இருக்கு. ஆனா எல்லாமே எங்களுக்கு தமிழ் தான் சொல்றவா, கடைசியில பேருக்கு முன்னாடி டாக்டர்னு போட்டுன்றா, அது மாதிரி போடக்கூடாது. ஏன்னா டா தான் தமிழ்ல ஆரம்பிக்க கூடாது. ரொம்ப டாக்டர் வேணும்னா இடா குட்டார் அப்படின்னு போட்டுக்கலாம். மற்றபடி அது மாதிரி தமிழ் வந்து டால ஆரம்பிக்கிறதுக்கு இடம் கொடுக்காது. அது போல இங்க ரவகாங்கிற வார்த்தை சான்ஸ்கிரிட் வேர்டு, ரவகான்னா சவுண்டுன்னு அர்த்தம். அதை தமிழாக்கம் பண்ணும்போது முன்னாடி உயிரெழுத்து சேர்க்கணுங்கிறதுனால அந்த கிராமருக்கு மரியாதை கொடுத்து ஆண்டாள் அரவம் என்று அதை பயன்படுத்துகிறாள். அரவம் என்றால் ஒலின்னு அர்த்தம். பேச்சு அரவம் என்றால் பேசுகின்ற ஒலி. அந்த ஆனை சாத்தன் பறவைகள்லாம் ஒன்று சேர்ந்து பேசுகின்ற அந்த பேச்சரவம் அந்த ஒலியானது கேட்டிலையோ, உனக்கு கேட்கலையாமா? அந்த ஆனை சாத்தன் பறவைகள் ஒன்றோடொன்று பேசிக்கொள்கிறதே அந்த ஒலி உனக்கு கேட்கவில்லையா? அது எவ்வளவு இனிமையா இருக்கு. எப்படி பேசுறது? கீச் 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 கீச். அதத்தான் கீசு கீசு என்று இங்கே குறிப்பிடுகிறாள் ஆண்டாள். கீசு கீசு என்றெங்கும் கீச் கீச்னு அந்த ஆனை சாத்தன் பறவைகள்லாம் பேசுறதே அந்த இனிமையா இருக்கு. அதாவது அது என்ன பேசுதுங்கிற அர்த்தம் நமக்கு புரியாது, பறவைகளின் மொழி நமக்கு தெரியாது, ஆனாலும் அந்த ஒலியே கேட்கறதுக்கு அவ்வளவு இனிமையா இருக்கு. என்ன காரணம்னு கேக்குறீங்களா? அது வேற ஒண்ணும் இல்ல, அந்த பறவைகள்லாம் ஏதோ கீச்சு கீச்சுன்னு பேசல, கிருஷ்ணனுடைய திருநாமங்களை தான் பாடுறதாம். கிருஷ்ணன்கிற திருநாமத்தான் ஷார்ட்டா
கிச்சு கிச்சுன்னு கிருஷ்ணனை கூப்பிட்டு அவையெல்லாம் நாம சங்கீர்த்தனம் பண்ணுகின்றன. அப்படி அந்த பறவைகளே நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போது நீ எழுந்து வந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணலாமல் தூங்கலாமா? அதையினால கிச்சு கிச்சுன்னு செல்லமா அதெல்லாம் அழைத்து கீசு கீசு என்று எங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ? இப்படி ஆனைச்சாத்தன் பறவைகள்லாம் கீச் கீச்சுன்னு ஒலி எழுப்புறது, கிச்சு கிச்சுன்னு கிருஷ்ணனை கூப்பிட்டு நாம சங்கீர்த்தனம் பண்றது, அதை கேட்காமல் நீ வந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணாமல் இப்படி நீ உறங்கலாமா என்று கேட்கிறாள். இதே பாட்டை இன்னொரு விதமாகவும் ரசிக்கிறது உண்டு, ஒரு ரசத்துக்காக சொல்றது உண்டு, இது வியாக்கியானத்துல இல்ல, ரசத்துக்காக கேட்டு விட்டுடுங்கோ. என்னன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி ஒரு ஐயப்பன் பவனி வருகிறாருங்கிற ஒரு குரூப்ல அடியை விட்டு திருப்பாவை உபன்யாசம் பண்ண சொன்னான். இந்தியன் டைம் ஈவினிங்ல, உங்க டைம் மார்னிங். அங்க பேசும்போது அதான் சொன்னேன், ஐயப்பன் பவனி வருகிறார் குரூப்ல திருப்பாவை சொல்றேன்னு யோசிக்காதீங்கோ, உங்களுக்கும் இதுக்கு தொடர்பு இருக்குன்னு. எப்படின்னு கேட்டா இந்த பாட்டை இப்படியும் ரசிக்கலாம். அதாவது ஆனைச்சாத்தன் ஐயப்பனுக்கு ஒரு பேர் உண்டு. ஐயப்பனை சாஸ்தா என்று சொல்வார்கள், கேரளால கேட்டா தெரியும், சாஸ்தா என்று ஐயப்பனை குறிப்பிடுவார்கள். அவருடைய வாகனம் என்னன்னா இன்றைக்குள்ள புராணங்கள்ல புலி வாகனம்னு சொல்றார். ஆனா இந்த ஐயப்பனுடைய வரலாறு முழுக்க பார்த்தா ஸ்காந்த புராணத்துல இருக்கு. ஸ்காந்த புராணத்துல என்ன சொல்றதுன்னா, ஸ்வேதோ யஸ்ய கஜோவரஹா, ஸ்வேதனா ஒயிட்டுன்னு அர்த்தம், கஜம்னா யானை, வெள்ளை யானை தான் ஐயப்பனுக்கு வாகனம்னு சொல்லியிருக்கு. அப்ப ஆனை சாத்தன்னா வெள்ளை யானை வாகனமாக உடைய சாஸ்தாவான ஐயப்பனுக்கு ஆனை சாத்தன்னு பேரு. கீசு கீசு என்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம்னா, இது மார்கழி மாசம், மார்கழி மாசம்னா என்ன ஃபேமஸ், தமிழ்நாட்டுல ஐயப்ப பக்தர்கள்லாம் கால வேளையில எழுந்து ஒன்று கூடி பஜனை பண்ணுவா, அதனால ஆண்டாள் அந்த பெண்ணை பார்த்து சொல்றா, வேற அந்த ஐயப்ப பக்தர்கள்லாம் பஜனை பண்ண ஆரம்பிச்சுட்டா நாம எல்லாம் நாராயணனுடைய அடியார்கள், நாம இன்னும் அந்த பரதத்துவமான நாராயணனை இன்னும் கம்பீரமான குரல்ல பஜனை பண்ண வேண்டாமா, அவள்லாம் ஆரம்பிச்சாச்சு, நீ இப்படி தூங்கலாமா எழுந்துவா என்று சொல்கிறாள்னு இந்த பாட்டை ரசத்தோடு அனுபவிக்கலாம், அதோடு விட்டுடுங்கோ. ஆகையினால கீசு கீசு என்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ? ஆனைச்சாத்தன் பறவை எல்லாம் ஒளி எழுப்புறதுமா, எவ்வளவு அழகா கீச்சு கீச்சுங்கிறது, உனக்கு கேட்கலையான்னா. அந்த பெண் உள்ள இருந்து இப்ப பதில் சொல்றா, ஏதாவது ஒரு பறவை ராத்திரி நேரத்துல ஸ்லீப்பிங் பில் போடாம இருந்திருக்கும், தூக்கம் வராம கத்தின் இருக்கு, அதை வந்து பொழுது விடுத்ததற்கு அடையாளம் சொல்றேளான்னா. இவா சொன்னா, இல்லம்மா பாட்டை நன்னா கவுனி, கீசு கீஸ் என்று எங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ? எங்கும், எல்லா இடத்திலும் உள்ள ஆனைச்சாத்தன் பறவைகளுமே ஒலி எழுப்பிடுத்து, ஏதோ ஒரு பறவை இல்ல, எங்கும் எல்லா பறவைகளுமே ஒலி எழுப்புறதுன்னா. உடனே அவ கேட்டா, ஓஹோ அதெல்லாமும் நீங்க எழுத்து விட்டுட்டேடா, ஏன்னா முன் வீட்டு பெண் சொன்னாலே நீங்க ஏதாவது சத்தம் போட்டு பறவைகளை குழப்பி விட்டுருப்பேன்னு. அந்த மாதிரி நீங்க ஏதாவது போய் பறவைகிட்ட பேச்சு கொடுத்து எழுப்பி அதை சத்தம் போட வச்சேலான்னு கேட்க, ஆண்டாள் சொல்றா, இல்ல பாட்ட நன்னா கவுனி, கீசு கீஸ் என்று எங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின, கலந்து கலந்துனா அவைகளுக்குள்ளேன்னு அர்த்தம், நாங்க போய் எழுப்பலமா, அந்த பறவைகள்லாம் அதுகளுக்குள்ள ஏதோ கலந்து பேசிக்கிறதுமா, நாங்க போய் தொந்தரவு பண்ணல, ஆண் பறவை இறை தேடுறதுக்காக புறப்படுறது. அப்போ இந்த ஆண் பறவை பெண் பறவைகிட்ட டாடா பாய் பாய் நான் இறை தேட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு டாடா காட்டிட்டு போறதுமா, அந்த பறவைகளுக்குள்ள அவை கலந்து பேசுகின்றன, நாங்க ஒண்ணும் எழுப்பல என்ன. உடனே உள்ளே இருந்த அந்த பெண் கேட்டா, இல்ல இல்ல எனக்கு சந்தேகமா இருக்கு, ஏன்னா முன் வீட்டுல அந்த பெண்ணை எழுப்பும்போது நீங்க என்ன சொன்னேன், புல்லும் சிலம்பின காண் பறவைகள் ஒலி எழுப்புறதுன்னு, இதையதான் அடையாளமா சொன்னேன். இப்ப என் வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டோம், பறவைகள் ஒலி எழுப்புறதுன்னு அதையே அடையாளமா சொல்றேன். அது எப்படி நீங்க கரெக்டா ஒத்தொத்தர் வீட்டு வாசல்ல நிற்கும் போது மட்டும் பறவைகள் கரெக்டா ஒலி எழுப்புமா? எனக்கு என்ன சந்தேகம்னா, டேப் ரெக்கார்டர்ல ஏதாவது நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அந்தந்த வீட்டு வாசலுக்கு வரும்போது அதை பிளே பண்ணி காட்டி பறவை ஒலி எழுப்பிடுத்து எழுதுவான்னு எங்களை கூப்பிடுறோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குன்னா. அதுக்குதான் ஆண்டாள் பதில் சொல்றா, அது இல்லம்மா, அந்த வீட்டுல பறவை ஒலி எழுப்பித்துன்னா அதுக்கு வேறொரு காரணம் உண்டு. அது என்ன காரணம்னா, பொழுது விடிந்ததும் அந்த பறவைகள் ஒலி எழுப்பும், ஆகையினால அது அந்த வீட்டில் ஒலி எழுப்பியதற்கான காரணம். இப்ப இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இறை தேட போகக்கூடிய வேளையில ஆண் பறவை பெண் பறவையை பார்த்து ஒலி எழுப்புறது, இதுதான் இந்த வீட்டிலே ஒலி எழுப்புவதற்குரிய காரணம். அதனால நாங்க வந்து ஜஸ்ட் கோயின்சிடன்ஸ் தானே ஒழிய, நாங்க ஒண்ணும் அப்படி ஒண்ணும் பிளே பண்ணிலாம் ஒத்தத்திரியும் எழுப்பல, அங்கே புல்லும் சிலம்பின காண்னா விடிந்ததற்கு அடையாளமாக பறவைகள் ஒலி எழுப்பின, இங்கே இங்க கீசு கீசென்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசினேன்னா, ஆண் பறவை இறை தேட போடுறதுக்கு முன்னாடி பெண் பறவையை பார்த்து போயிட்டு வரேன்னு சொல்றது அந்த ஒலின்னா. இந்த பெண் பதிலே சொல்லல. அப்ப பாருங்க எவ்வளவு ஆர்கியூமெண்ட் ஓடின் இருக்குன்னு பாருங்க. அதாவது ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம்னு சொன்னா ஒரே ஒரு பறவை ஒலி எழுப்பி இருக்குங்கிற அந்த பெண், இல்லம்மா எங்கும் ஆனைச்சாத்தன் கலந்துன்னா, இல்ல நீங்க எழுப்பி விட்டுருப்பேள், எல்லா பறவையும் எப்படி எழுந்துக்கும், நீங்க எழுப்பியிருப்பேள்னா,
நாங்கள் எழுப்பலமா கலந்து பேசின அவைகளுக்குள் பேசுறதுன்னு சொன்னா இல்ல இல்ல அவைகளுக்குள் எப்படி பேசும் அது அந்த வீட்லயும் சத்தம் போடுறதுங்கிற இந்த வீட்டுக்கு வந்து சொல்றேன் அது எப்படின்னு கேட்டா இல்ல அந்த வீட்டுக்கு நாங்க போகும்போது ஒலி எழுப்பியது பொழுது விடிந்ததற்கு அடையாளமாக எழுப்பிய ஒலி இப்போ ஓம் வீட்டு வாசல்ல நாங்க வரும்போது அந்த பறவை ஒலி எழுப்புவது என்பது இறை தேட போவதற்கு முன்னாடி ஆண் பறவை பெண் பறவையை பார்த்து பேசக்கூடிய ஒலி என்று இவா சொல்ல அந்த பெண் பதிலே சொல்லாம இருந்துட்டா. மறுபடியும் சொன்னா அந்த ஆணை சாத்தன் பறவைகள் கூட தம்பதியா அந்த ஆண் பறவை பெண் பறவையோட பேசுறது இல்லையோ, அது போல நாம் எல்லாம் அந்த பெண் பறவைகளாக கண்ணன் ஆண் பறவையாக இருக்க அந்த கண்ணபிரானோடு நாம் கலந்து பேச வேண்டாமா எழுந்துவான்னு கூட்டா. அதுக்கும் அந்த பெண் பதிலே சொல்லல. அதான் சொல்றா, கீசு கீசென்றெங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணேங்கிறா. முந்தின வீட்டு பெண்ணாவது ஏதாவது பதிலாவது பேசினாமா? இப்படி முரடு பிரிக்கக்கூடிய பேய் பிசாசே மதிகெட்டவளே இவ்வளவு தூரம் கூப்பிடுறோம், பதிலே சொல்ல மாட்டேங்கிறியே, பேய் பெண்ணே உறங்கும் பிசாசே என்று அழைத்தாள் ஆண்டாள். அதுக்கும் அந்த பெண் பதிலே சொல்லல. உடனே பக்கத்துல இருக்க தோழிகள்லாம் சொன்னா, பொழுது விடிந்ததற்கு வேற ஏதாவது அடையாளம் சொல்லி பார்ப்போம், சொன்னா இவ எழுந்துக்க வாய்ப்பு இருக்குன்னா. சரி சொல்லிடுவோமே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டலையோ. ஆய்ச்சியர் பெண்கள் எல்லோரும் தயிர் கடைகிறார்களே, அந்த தயிர் கடையிற ஒலி கூட உனக்கு கேட்கலையாமா? ஏன்னா விடியற் காலையிலதான் ஆயர்கள் தயிர் கடைவாளம், அப்பதான் வெண்ண நன்னா திரண்டு வரும் பால்லேருந்து தயிர்லேருந்து. ஆகையினால அந்த வெண்ணை திரண்டு வருவதற்காக தயிர் கடைகிறார்களே, அந்த ஒலி கூடவா உனக்கு கேட்கவில்லை? அதுவும் எப்படி தயிர் கடையாராங்கிறத ஆண்டாள் அழகா வர்ணிக்கிறா. காசும் பிறப்பும் கலகலப்ப, அவ தயிர் கடையும் போது கழுத்துல ரெண்டு விதமான தாலி அணிஞ்சிட்டு இருக்காளாம். காசு என்றால் அச்சு தாலின்னு பேரு. அதாவது புகுந்த வீட்டுல அவ ரெடிமேடா ஒரு அச்சு வச்சிருப்பா, நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள் இந்த மாதிரி தாலி தான் அணிஞ்சுக்கணும்னு. அந்த அச்சு தாலி ஏற்கனவே, அதாவது ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரி ஏற்கனவே ரெடிமேட் அச்சுல பண்ணப்பட்ட தாலி, அதுக்கு காசுன்னு பேரு. பிறப்புங்கிறது ஆமை தாலிம்பா. அதாவது பிறந்த வீட்டுல இந்த பெண்ணுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ, நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் தச்சுக்கிற மாதிரி, இவளுக்கு பிடித்த மாதிரி அந்த தாலியை வடிவமைத்து அணிந்து கொள்வதுங்கிறது பிறப்புங்கிறது. அப்ப காசு என்றால் ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரி புகுந்த வீட்டுல அவ மாடல்ல பண்ணக்கூடிய தாலி. பிறப்பு என்றால் நாம தச்சு போட்டுக்கிற ட்ரெஸ் மாதிரி பிறந்த வீட்டுல இவளுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி செய்து கொடுக்கக்கூடிய தாலி. அந்த இரண்டு தாலிகளையும் கழுத்திலே அணிந்திருக்க அந்த காசும் பிறப்பும் கலகலப்ப, இவா தயிர் கடையும் போது கை அப்படியே அசைத்து அசைத்து இவர்கள் தயிர் கடையும் போது அந்த ரெண்டு தாலிகளும் ஒன்றோடு ஒன்று உரசுகின்றன. கை பேர்த்து, இந்த இடத்துல பேர்த்துன்னா அசைத்துன்னு அர்த்தம், கைகளை அசைத்து அசைத்து மாறி மாறி ரெண்டு கையாலையும் இவா தயிரை கடையிறாளாம். ஏன்னா அந்த ஆயர்பாடியில தயிரை கிடையிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம ஊர்லன்னா ஒரு படி பால்னா அதுல 24 படி தண்ணியை கலந்து கொடுப்பா, அதனால அந்த தயிரை கிடையிறதுனா ஈஸியா நம்ம கடைஞ்சுடலாம். ஆனா ஆயர்பாடியில தயிர் எவ்வளவு கட்டியா இருக்கும்னா, இன்னைக்கும் பிருந்தாவனம் போய் தயிர் விற்பா, தயிர் கொடுங்கன்னு கேட்டா வாழை இலையும் கத்தியும் எடுப்பான், கத்தியால தயிரை கட் பண்ணி வாழை இலையில வச்சு கொடுப்பான், அவ்வளவு ஹார்டா இருக்கும் அந்த தயிர். அந்த தயிரை காசும் பிறப்பும் கலகலப்ப, தங்களுடைய அச்சுத்தாலையும் அமைத்தாலையும் ஒன்றோடு ஒன்று உரச கைகளை அசைத்து அசைத்து மாறி மாறி ரெண்டு கையாலையும் இவர்கள் கடைகிறார்கள். அந்த ஒலி கூட கேட்கலையா? ஏன்னா காத்தால சில மங்கள ஒலிகள் எல்லாம் கேட்டுண்டே எழுந்துட்டா விசேஷம்னு இருக்கு. அதுல மங்கள ஒலி ஒண்ணு என்னன்னா, இந்த காலை வேளையிலே வீட்டிலே தயிர் கடையக்கூடிய ஒலி, இந்த தயிர் கடையிற சவுண்டை கேட்டுண்டே எழுந்துட்டா ரொம்ப மங்களம் உண்டாகுமா. அதனாலதான் சாஸ்திரத்திலேயே ஒரு விஷயம் சொல்லியிருக்கு, எல்லா வீடுகள்லையும் இந்த தயிர் கடையறதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ஒரு தூண் இருக்கணுமா, அந்த தூணை சுத்தி கயத்தை போட்டு அதை மத்தோட லிங்க் பண்ணி அப்படி தயிர் கடைவதற்கு வசதியாக ஒரு தூண் என்பது ஒவ்வொரு வீட்லயும் அவசியம் இருக்கணும்னு இருக்கு. ஆனா இன்னைக்கு பாருங்க, யாரும் அப்படிலாம் தயிர்லாம் கிடையறது இல்லை. இன்னைக்கு ஹார்லிக்ஸ் பாட்டில போட்டுதான் மாமிகள்லாம் தயிர் கடைவா அப்படியே கிடையறதா இருந்தாலும், இல்லையா அவுட் சோர்சிங், வெண்ணெய் இருக்கவே இருக்கு கடையில போய் வெண்ணெய் வாங்கிடுவோம். ஆனா அந்த காலத்துல தங்களுடைய கரங்களாலே கை பெயர்த்து கைகளை அசைத்து அசைத்து அச்சுத்தாலியும் ஆமைத்தாலியும் ஒன்றோடொன்று உரச அப்படி அவர்கள் தயிர் கடைவார்கள். கடைய மத்தினால் ஓசைப்படுத்த வாசனருங்குழல் ஆய்ச்சியர், அதாவது வாசனை மிக்க கூந்தல் உடையவர்களான அந்த ஆயர்குல பெண்கள் மத்தினால் ஓசைப்படுத்த அந்த மத்தை கொண்டு போய் அந்த தயிர்பானைக்குள்ளே விட்டு அந்த மத்து முன்னும் பின்னும் இப்படி கிளாக் வைஸாவும் ஆன்டி கிளாக் வைஸாவும் அந்த பானைக்குள்ளே சென்று கடைய அது சுழல அந்த தயிர் கடையக்கூடிய ஒலி உனக்கு கேட்கலையா? அதுவும் அந்த ஒலி எப்படி இருக்குன்னா, ஒரு காம்பினேஷனா இவர்களுடைய தாலி ஒன்றோடு ஒன்று உரசக்கூடிய ஒலி, அத்தோடு
மத்து பானையோடு உரசக்கூடிய ஒலி, இந்த ரெண்டு சவுண்டும் சேர்ந்து ஒரே நேரத்துல வருகிறது. அதான் மத்தினால் ஓசைப்படுத்த இங்க காசும் பிறப்பும் உரசக்கூடிய ஒலி, அங்கே பார்த்தா மத்தும் பானையும் உரசக்கூடிய ஒலி. அந்த ஒலி உனக்கு கேட்கலையாமா? பெருமாள் திருப்பார்கடல் கடையும் போது இந்த மாதிரி ஒரு ஒலி எழுந்தது என்று நம்மாழ்வார் பாடுகிறார். இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆழியழ அந்த திருவாய்மொழியில வருது. ஆறு மலைக்கெதிர்ந்தோடு மொழி, அற ஊறு சுலாய் மலை தேய்க்கு மொழி, கடல் மாறு சுழன்றழைக்கின்ற ஒலி, அப்பன் சாறுபட அமுதம் கொண்ட நான்றே என்று பாசம். என்ன அர்த்தம்னா, பெருமாள் திருப்பார்கடல் கடையும் போது பெரிய ஒலி வந்ததுதான், பேரொலி வந்தது. அந்த ஒலி எப்படி இருந்தது பாடுற? ஆறு மலைக்கெதிர்ந்து ஓடும் ஒலி. அதாவது அந்த மலைய, மந்தர மலையை கொண்டு வந்து கடல்ல மத்தாக நட்டுட்டான் நாராயணன் பார்க்கடல்ல. அதனால என்னாச்சா, கடல் பொங்கி சுனாமி மாதிரி ஆழி பேரலை வந்து கடல் நீரெல்லாம் நதிக்குள்ள புகுந்து விட நதிகள்லாம் என்ன பண்ணிட்டுதான், மலைகளை நோக்கி போயிடுதான். மலையிலேருந்து கீழே இறங்க வேண்டிய நதி இப்போ கடல் நீர் நதிக்குள்ளே புகுந்ததாலே வால்யூம் ஓவர்லோட் ஆகி நதிகள் போய் மலையிலே மோதின அந்த ஒலி உண்டானதுதான் ஆறு மலைக்கு எதிர்ந்து ஓடும் ஒலி. ஆறு போய் மலையிலே மோதக்கூடிய அந்த ஒலி. அத்தோடு அற ஊறு சுலாய் மலை தேய்க்கும் ஒலி. அந்த வாசுகிங்கிற பாம்ப மத்தா போட்டாரே பெருமாள், அந்த வாசுகியின் உடலும் மந்தர மலையும் உரசக்கூடிய ஒலி. கடல் மாறு சுழன்றழைக்கின்ற ஒலி. பார்க்கடலில் உள்ள அலைகள்லாம் கிளாக்வைஸ் ஆகும், ஆன்டி கிளாக்வைஸ் ஆகும். பெருமாள் கடைய கடைய முன்னும் பின்னும் இப்படி சுற்றி சுழன்றதே அந்த கடல் நீர் சுழலக்கூடிய அந்த ஒலி, இந்த மூணும் சேர்ந்து ஒரே நேரத்துல ஆறுகள் போய் மலையிலே மோத, பிளஸ் பாம்பின் உடல் அந்த மந்தர மலையிலே உரச, பிளஸ் கடல் முன்னும் பின்னும் சுழல, இந்த மூன்று ஒளியும் சேர்ந்து வந்தது அந்த பெருமாள் பார்க்கடல் கடைந்தது போல இவர்கள் இங்கே தயிர்கடலை கடைந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு தயிர் இருக்கு ஆயர்பாடி இல்ல, ஏன்னா வள்ளல் பெரும்புசுக்கள் எல்லாம் அவ்வளவு தயிரை கடையும் போது அந்த அச்சுத்தாலி ஆமைத்தாலி ஒன்றோடு உரச, இந்த மத்தும் பானையும் உரச, அப்படி எழக்கூடிய ஒலி. இந்த சத்தம் கூட உனக்கு கேட்கலையாமா? ஓசைப்படுத்த தயிர் அரவம் கேட்டிலையோ, இங்கே அரவம்னா சவுண்டு, அந்த தயிர் கடையக்கூடிய ஒலி. ஏன்னா அந்த தயிர் கடையும் போது பிளஸ் இன்னொரு சவுண்டும் வரதான். இத விஷ்ணு புராணத்துல பராசர மகரிஷி சாதிச்சிருக்கார். உத்காயதீனாம் அரவிந்த லோச்சனம் பிரஜாங்கனானாம் திவம் அஸ்பிருஷத்வனிகின். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த தயிர் கடையரா பாருங்க கோபிகைகள், அந்த நீண்ட தாம்பு கயிறை பார்த்ததும் கண்ணபிரானுடைய நீண்ட தாமரை கண்கள் அவளுக்கு ஞாபகம் வந்துருமா? இந்த தாம்பு கயிறு எவ்வளவு நீளமா இருக்கோ அதுபோல நீண்ட காது வரை நீண்டு இருக்கக்கூடிய கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட பெரியவாய கண்கள் இவளுக்கு ஞாபகம் வந்ததுனால இந்த தயிர் கடை போது தாம்பு கயிறை பார்த்ததும் பெருமாளுடைய கண்ணை நினைச்சுண்டு அரவிந்த லோச்சனா என்று அழைப்பார்களாம். அரவிந்தம்னா தாமரை, லோச்சனம்னா கண்ணுன்னு அர்த்தம். தாமரை கண்ணா அரவிந்த லோச்சனா என்று அழைப்பார்கள். பராசர மகரிஷி சாதிக்கிறார் அஸ்பிருஷத்வனிகி திவம் அஸ்பிருஷத்வனிகி. இவ்வாறு இவா தயிர் கடையக்கூடிய ஒலியோடு அந்த நாமசங்கீர்த்தனம் என்றாலே அரவிந்த லோச்சனான்னு அந்த நாமசங்கீர்த்தன ஒலி ரெண்டு ஒலியும் இணைந்து மூ உலகங்களுக்கும் மங்களத்தை கொடுக்கிறது என்று காட்டியிருக்காரு. அதனால கால வேளையில எத்தனையோ அப்படி மங்கள ஒலிகள்லாம் கேட்டு நெழுந்துட்டா விசேஷம்ங்கிற அந்த பாயிண்டையும் இங்க ஆண்டாள் வைக்கிறார். பால் கறக்கக்கூடிய ஒலியை கேட்டு நெழுந்துட்டா விசேஷம், தயிர் கடையும் ஒலியை கேட்டு நெழுந்துட்டா விசேஷம், வேத கோஷத்தை கேட்டு நெழுந்துட்டா விசேஷம், அது போல திருப்பாவை கேட்டு நெழுந்துட்டா விசேஷம். இன்னொன்னு கூட சொல்லியிருக்கு, கணவன் ஒருவன் மனைவியின் நகைகள் ஒன்றோடு ஒன்று உரசக்கூடிய அந்த ஒலியை கேட்டு எழுந்தனாலும் விசேஷம்னு இருக்கு. அதனால இனிமே கணவன்மார்கள்லாம் மனைவிக்கு நிறைய நகை வாங்கி கொடுத்துடணும், அப்பதான் நகைகள் நிறைய ஒன்றோடு ஒன்று உரச அந்த சத்தத்தை கேட்டுட்டே கணவன் எழுந்துக்கலாம், அவருக்கு மங்களத்தை கொடுக்கும். அதையும் சொல்லியிருக்காளே, அதான் காசும் பிறப்பும் கலக்கலப்ப மனைவியின் நகைகள்லாம் ஒன்றோடு ஒன்று உரசினால் அந்த ஒலியை கேட்டு எழுந்தனாலும் நல்லது. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. பரிபாடல்னு சங்கத்தமிழ் நூல், அதுல ஒரு புலவர் அழகா பாடியிருக்காரு, மதுரையிலே மக்கள்லாம் காத்தால எதை கேட்டு எழுந்துப்பான்னா, கோழி கூவுவதை கேட்டு எழமாட்டார்கள், பூவினில் பிறந்தோன் நாவினில் பிறந்த நான்மறை கேள்வி நவில் குரல் எழுப்ப, ஏமவான் துயில் எழுதல் அல்லதை வாழிய வஞ்சியும் கோழியும் போல, கோழியின் எழாது எம் பேரூர் துயிலே என்று சங்கத்தமிழ் லிட்ரேச்சர் பரிபாடல ஒரு பாட்டு. காலையிலே மதுரையில வேத கோஷம் கேட்கும், அந்த வேத கோஷத்தை கேட்டுத்தான் பாண்டி நாட்டு மக்கள் எழுந்திருப்பார்கள்னு புலவர் பாடுறார் பரிபாடல்ல. அதனால வேத கோஷத்தை கேட்டு எழுந்தா விசேஷம். அப்படிப்பட்ட மங்கள ஒளியெல்லாம் கம்பைல் பண்ணி பாண்டாள் சொல்றா, அந்த பெண்களின் நகைகள் ஒன்றோடு ஒன்று உரச, அவர்கள் தயிர் கடையும் போது மத்தும் பானையும் உரச, அத்தோடு அவர்கள் அரவிந்தலோச்சனா என்று நாமசங்கீர்த்தனம் பண்ண, அப்ப இத்தனை ஒலிகளும் சேர்ந்து
இந்த தாலியின் ஒலி, மத்தின் ஒலி, நாமசங்கீர்த்தன ஒலி இத்தனையும் சேர்ந்து வரும்போது அந்த தயிர் கடையக்கூடிய அந்த ஒலி இருக்கே, அந்த ஒலி உனக்கு கேட்கலையான்னா இப்ப எதுக்கு இதை அடையாளமாக சொல்ல வேண்டும் என்றால், அங்கேயும் ஒரு நுட்பம் இருக்கு. என்னன்னா, எங்க தயிர் கடையறாளோ அந்த இடத்துல கண்ணன் இருப்போம். அதனாலதான் சொல்றாளாம், இப்ப தயிர் கடைய ஆரம்பிச்சுட்டாமா, நீ வந்தா கண்ணனை சேவிக்கலாம். ஏன்னா கண்ணனுக்கு இந்த ஃப்ரெஷ்ஷான வெண்ணெய் இருக்கே, அது ஹையங்க வீணம்னு பேரு. தேசிகன் சாதிக்கிறார், ஹர்த்தும் கும்பே வினிகிதகர சுவாது ஹையங்க வீணம். எப்படி ஃப்ரெஷ்ஷா கெமிஸ்ட்ரியில தயாரிக்கிற ஆக்சிஜனை நேசன்ட் ஆக்சிஜன் சொல்லுவாளோ, அது போல ஃப்ரெஷ்ஷா வர வெண்ணெய்க்கு ஹையங்க வீணம்னு பேரு. அந்த வெண்ணெய்னா கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இப்ப வெண்ணெய் கடைய ஆரம்பிச்சுட்டா, தயிரை கடையறான்னா, உடனே வெண்ணெய் வெளியில வந்ததும் அதை திருடி சாப்பிடறதுக்காக கண்ணபிரான் ஓடி வருவான். நீ வந்தா அவனை பார்க்கலான்னா, அதுக்காக இவளுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டாவும். அதாவது ஒரு கல்ல ரெண்டு மாங்காங்கிற பாருங்க, அந்த மாதிரி பொழுது விடிஞ்சதுங்கிறதுக்கும் அடையாளமா சொல்லிட்டா, தயிர் கடையறா பொழுது விடிஞ்சிருது. அது மட்டும் இல்ல, தயிர் கடையறான்னா அந்த இடத்துக்கு கண்ணன் வருவான். நீ தனியா எந்த கண்ணனை தியானிச்சுட்டு இருக்கியோ, அவனை நேர்லயே சேவிக்கிற பாக்கியம் உனக்கு கிடைக்கும். ஏன்னா இதை பத்தி ஒரு கவி அழகா அனுபவிச்சார். கண்ணன் என்ன பண்ணானா, ஆயர்பாடியில ஒரு பெண் தயிர் கடைஞ்சின்னு இருக்கா. அப்போ கண்ணன் அங்க அவள்கிட்ட வந்தானான், வந்து நானும் உனக்கு உதவட்டுமான்னு கேட்டானான். சரின்னு சொல்லிட்டா அந்த பெண், சரி கண்ணன் பார்த்தான், மத்தோட ஒரு கயிறை நீ பிடிச்சுக்கோ, இன்னொரு கயிறை நான் பிடிச்சுக்கிறேன், வா ரெண்டு பேருமா கடைவோம்னு இருவரும் கடையை தொடங்கினார்கள். ரெண்டு பேரும் கடையை தொடங்கினதும் என்னாச்சு தெரியுமா, ஒரு பாம்பு திடீர்னு ஐயோ அம்மா என்ன ஆக போறதோன்னு சத்தம் போட்டுதான். தேவர்கள்லாம் சத்துணவுக்கு குழந்தைகள் வரிசையில நிக்கிற மாதிரி பிளேட்டு டம்ளர் எடுத்துட்டு தேவர்கள் வரிசையில நின்றுட்டாலாம். மகாலட்சுமி பொறாமையோட பார்த்தாலாம். பார்வதி தேவி சிவபெருமான ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வச்சிட்டாலும். நீ பேசினது ஆரம்பத்தில இருந்தே புரியல, இப்ப சுத்தமாவே புரியலன்னு நீங்க சொல்லுவேன். வேற ஒண்ணும் இல்ல, கண்ணன் இந்த பெண்ணோட சேர்ந்து அந்த தயிரை கடையிறேன்னு வந்துட்டானோ இல்லையோ, அப்போ ஒரு பாம்பு ஒலி எழுப்பியது. ஏன்னா பெருமாள் ஏற்கனவே திருப்பார்கடலை கடைஞ்சார், அதுக்கு நல்ல கயிறு வேணும்னு வாசுகிங்கிற பாம்பை தான் கயிறா யூஸ் பண்ணி அதுக்கு ஒரே காயமாயி உடம்பெல்லாம் பிளஸ் பிளஸ்ஸா பிளாஸ்டர் ஒட்டின் இருக்கு. அதனால இப்ப பெருமாள் தயிர் கடைய தொடங்கினதும் வாசுகி பயந்துருத்தான், மறுபடியும் நம்மளை கொண்டு வந்து இவர் கயிறா சுத்திட்டாருன்னா என்ன பண்றது, அதனால அந்த பாம்பு சத்தம் போட்டது. சரி, தேவர்கள்லாம் எதுக்கு பிளேட்டு டம்ளர் எடுத்துன்னு வரிசையில வந்து நின்னான்னா, அவர் பார்க்கடல் கடையும் போது அமுதம் கிடைச்சது, அதை நாம சாப்பிட்டோம். இப்போ தயிர் கடலை கடையிறார், என்ன கிடைக்கிறதோ சாப்பிட்டுருவோம், கிடைச்ச வரைக்கும் லாபம்னு தேவர்கள்லாம் வரிசையில நின்னுட்டா. சரி, மகாலட்சுமியும் பொறாமையோட பார்த்தா, பார்க்கடல் கடையும் போதுதான் மகாலட்சுமி வந்தா அவளை கல்யாணம் பண்ணிட்டார், தயிர் கடல்ல இருந்து இன்னொரு பெண் வந்து அவளை இவர் கல்யாணம் பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு மகாலட்சுமி பொறாமையோடு பார்த்தாள். பார்வதியும் பரமசிவனை போட்டு பூட்டி வச்சார், ஆமா ஏற்கனவே பார்க்கடல் கடையும் போது விஷம் வந்தது, அதை இவர் தான் போய் சாப்பிட்டார், இப்ப மறுபடியும் இதுல இருந்து ஏதாவது விஷம் வந்து இவர் சாப்பிட போயிட்டாருன்னா என்ன பண்றதுங்கிறதுனால பார்வதி தேவி பரமசிவனை பூட்டி வைத்தாள் என அந்த மாதிரி அனுபவிக்கிறார். இத குலசேகர பெருமாள் ரொம்ப அழகா பாடுறார். அப்படித்தான் ஒரு பெண் ஆயர்பாடியில தயிர் கடைஞ்சிட்டு இருந்தா, கிருஷ்ணன் வந்தா நானும் கடையறேன்ட்டு வந்துட்டான். வந்து ரெண்டு பேருமா, அவள் ஒரு புறம் அந்த கயிற்றை பிடித்துக் கொள்ள, கண்ணபிரான் மறுபுறம் கயிற்றை பிடித்துக் கொள்ள, ரெண்டு பேருமா சேர்ந்து தயிரை கடைந்து கொண்டு இருக்கிறார்கள். ரெண்டு பேரும் கடைஞ்சா, அங்கே குலசேகர பெருமாள் சொல்றார், கடைவதற்கு போகும்போது கண்ணன் அங்கே 6 வயது இளைஞனாக போனானான். ஆனா போனவன் கடையை தொடங்கினதும் ஆள் மாறிட்டான், 20 வயது இளைஞனாக மாறிட்டான். 6 வயசு குழந்தையா போனவன் 20 வயது இளைஞனாக மாறிட்டான். போய் என்ன பண்ணா, குலசேகர பெருமாளுடைய பெருமாள் திருமொழி பாசுறோம், கெண்டை உன் கண் மடவாள் ஒருத்தி கீழே அகத்து தயிர் கடைய கண்டு ஒல்லை நானும் கடைவன் என்று கள்ள விழியை விழித்து புக்கு. நானும் தயிர் கடையறேன்னு சொல்லிட்டு இவனும் கள்ள பார்வை பார்த்துட்டே போனான். போய் என்ன பண்ணான்னா, வண்டமார் பூங்குழல் தாழ்ந்து உலாவ வாழ்முகம் வேர்ப்ப செவ்வாய் துடிப்ப தன் தயிர் நீ கடைந்த வண்ணம் தாமோதரா மெய்யறிவன் நானே. ஏண்டா அங்க போயிட்டு அந்த பெண்ணோடு உறவாடி, நீ தயிர் கடைஞ்சியா எதை கடைஞ்சான்னு எனக்கு தாண்டா தெரியும்ட்டார். அப்போ அந்த பெண்ணோடு உறவாடுவதற்காக கண்ணன் போறான். இந்த தயிர் கடையிறதுங்கிறத ஒரு சாக்கா வச்சுட்டு, வெண்ணெய் திருடுவதுங்கிறத சாக்கா வச்சுட்டு, தன்னுடைய பக்தையான கோபிகையை ஆற தழுவி அவளுக்கு பரமானந்த அனுபவத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக கண்ணன் அங்கே செல்கிறான். அதனால ஆண்டாள் சொல்றாரு, பெருமா தயிர் கடைய ஆரம்பிச்சுட்டா பெண்களை தேடி கண்ணன் வருவான், வெண்ணையை தேடி வருவான், அதை விட முக்கியமாக ஆயர்பாடி பெண்களான நம்மோடு உறவாடுவதற்காக வருவான். நீ ஏன் தனியா தியானிக்கிற, நம்மோடு வந்து உறவாடலாமே. ஆகையினால வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரவம் கேட்டிலையோ. அந்த காசு பிறப்பு ரெண்டு தாலி உரசக்கூடிய ஒலி, அவர்களுடைய கை அசைக்கக்கூடிய ஒலி, மத்து பானையோடு உரசக்கூடிய அந்த ஒலி, வெண்ணெய் வரும்போது அவர்கள் அரவிந்தலோச்சனா என்று அழைக்கக்கூடிய அந்த திருநாம ஒலி,
இந்த எதுவுமே கேட்கலையாமா, ஒருவேளை நீ செவிடா, சரி அதான் கேட்கல, வாசனை கூட தெரியலையா, வாசனருக்குழல் ஆயிடுச்சிய, ஏன்னா வாசனை தெரியணுமே, ஏன்னா வெண்ணெய் வெளியில திரண்டு வருதுன்னா இப்ப வெண்ணெய் வாசனை வரும், அந்த வெண்ணெய் வாசனையோடு சேர்த்து வாசனருக்குழல், குழல்னா கூந்தல்னு அர்த்தம், இந்த இடத்துல புல்லாங்குழல்னு அர்த்தமே இல்லை, குழல்னா கூந்தல், வாசனருக்குழல், அந்த பெண்கள் அப்படியே தயிர் கடையும் போது ஆயாசத்துல அவர்களுடைய கூந்தல் கலைந்து விழுமா, அப்படி தலையை இப்படி ஆட்டி ஆட்டி அவ தயிரை கடையும் போது கூந்தல் முன்னும் பின்னும் இப்படி அசைய அந்த ஆயர்பாடி பெண்களுடைய கூந்தல்லாம் இயற்கையிலேயே நறுமணம் மிக்க கூந்தலாம், அதனால அவ தனியா பூ வச்சுக்கணும், அதுக்கு ஷாம்பூ சீயக்காய போடணும்னு அவசியம் இல்லை, இயற்கையாவே அவர்களுடைய கூந்தலுக்கு அவ்வளவு வாசனை உண்டு, அப்பேற்பட்ட கூந்தலை அவர்கள் முன்னும் பின்னும் அசைக்க அந்த கூந்தல்லேந்து வரக்கூடிய வாசனை பிளஸ் வெண்ணையுடைய வாசனை எல்லாமே இங்க காம்பினேஷனா வருது, சத்தம்னு பார்த்தா அந்த மத்தின் ஒலி, கை அசைக்கும் ஒலி, காசும் பிறப்பு தாலி உரசக்கூடிய ஒலி, அரவிந்தாலோச்சனாங்கிற நாமசங்கீர்த்தன ஒலி, இந்த காம்போ ஒலி தான் கேட்கல, காம்போ வாசனை கூடவா உனக்கு கேட்கவில்லை, இவர்களுடைய கூந்தல் வாசனை அத்தோடு புதிதாக திரண்டு வரக்கூடிய வெண்ணையின் வாசனை இது கூட கேட்கலையா, வேணா கோவிடுக்கு வேணா ஒரு ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்துன்னு வந்துருமா, ஏன்னா வாசனை தெரியலன்னா கொரோனா பாசிட்டிவ்னு இன்னைக்கு சொல்றா, அதனால உனக்கு இந்த வாசனை கூடவா கேட்கவில்லை, வாசனருக்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ, வாசனையாவது உனக்கு வந்திருக்கணுமேன்னா, அதுவும் இந்த ஆயர்பாடி பெண்கள் எல்லாம் ஆண்டாள் எப்படி காட்டுறான்னா இயற்கையிலேயே வாசனை மிக்க கூந்தலை உடையவர்கள் அவர்கள், இதுதான் ஆண்டாளுடைய அவதார ரகசியம் நம்பர் டூ, நம்பர் ஒன் அவதார ரகசியம் முக்கியமானது சொல்லிட்டோம், அதாவது வராக பெருமாள் சொன்ன ரகசியத்தை சொல்வதற்காக வந்தாள், இது ரசமா இன்னொரு அவதார ரகசியம் ஒண்ணு சொல்றது, இது எங்க பிராச்சாரியன் ஆசுகவி உள்ளூர் சுவாமி ஒரு ஸ்லோகமே பண்ணியிருக்கார், ஸ்ரீ தன்வி நவ்ய புறபாகிய விபாக ஜாதா ஸ்ரீ விஷ்ணு சித்த தனையேதி ரசே கதாச்சித் திவ்யம் சுகந்தம் அதுலம் நிஜ குந்தலானாம் தத்வா சுமேஷு தைதஸ்ய மனச்சகர்ஷ என்று, என்ன அர்த்தம் அப்படின்னா ஆண்டாள் பாண்டிய நாட்டுல அவதரித்தாங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டுல ஸ்ரீவில்லிபுத்தூர் என்பது பாண்டிய நாடு, அந்த பாண்டிய நாட்டை ஏன் ஆண்டாள் தேர்ந்தெடுக்கணும்னு ஒரு பெரிய கேள்வி வந்தது, ஏன்னா இது உபதேசம் பண்ண வேண்டிய விஷயத்த எங்கிருந்து வேண்டாலும் உபதேசம் பண்ணலாம், அது ஏன் பாண்டிய நாட்டை சூஸ் பண்ணா அப்படின்னு பார்த்தா அதுல ஒரு சின்ன பின்னணி இருக்கு, என்னன்னா முன்னொரு சமயம் இந்த பாண்டிய நாட்டை செண்பக பாண்டியன்னு ஒரு பாண்டிய மன்னன் ஆட்சி செய்து வந்தான், இந்த வரலாறு சான்ஸ்கிரிட்ல ஸ்காந்த புராணத்துல ஹாலஸ்ய மகாத்மியத்துல பாக்குறோம், தமிழ்ல பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணம்னே தனியா பாடினார், அதுல செண்பக பாண்டியன்கிற பாண்டிய மன்னன் அவன் மதுரையா ஆண்டு வரான், அவன் வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு செண்பக பூக்கள் நிறைய சமர்ப்பிச்சாங்கிறதுனால அவனுக்கு செண்பக பாண்டியன்னே பேர் வந்ததான், சான்ஸ்கிரிட்ல சம்பக பாண்டியன்னு சொல்லுவார், அந்த பாண்டியன் அவன் ராஜா மட்டும் இல்ல நல்ல கவிஞனும் கூட, அவன் ஒரு முறை அப்படியே தன்னுடைய தோட்டத்துல மகாராணியோட உலாவறான், அப்போ ஒரு காட்சியை பாக்குறான், அந்த மகாராணியின் கூந்தல்ல ஒரு வண்டு போய் உட்கார்றது, என்ன ஆச்சரியம், அவன் கூந்தல்ல பூக்களும் சுடிக்கல, கூந்தல்ல சீகைக்காயோ இன்னொன்னோ போட்டு தேக்கல, ஆனா அவளுடைய கூந்தல்ல ஒரு வண்டு போய் உட்கார்றத பார்த்தான், பார்த்ததும் இவனுக்கு ஆச்சரியம், அது எப்படிடா இவளோட கூந்தல்ல வண்டு போய் உட்காரும், ஒரு பூக்கள் சூடின் இருக்கான்னா அந்த பூவில் உள்ள வாசனையாலே ஈர்க்கப்பட்டு வண்டு அங்க போய் அந்த தேனை பருகுவதற்காக உட்காருன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு, ஆனா என்னுடைய மனைவி கூந்தலிலே பூவையே சூடாத போது ஒரு வண்டு வந்து அவ கூந்தல்ல உட்கார்றதுன்னா ஒருவேளை என் மனைவியின் கூந்தலுக்கு இயற்கையாவே நறுமணம் இருக்குமோ என்று அவன் ஒரு பாடலை பாடினான், ஆனா அந்த செண்பக பாண்டியன் பாடின பாட்டு என்னங்கிறது நமக்கு தெரியாது, ஆனா பின்னாடி இயக்குனர் ஏ பி நாகராஜன் ஒரு சங்க தமிழ் பாட்டை இதுல கொண்டு போட்டார், இதே பொருள் படக்கூடிய ஒரு பாட்டு, கொங்குத்தேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாத கண்டது மொழிமோ பயிலியது கெழிய நட்பின் மயிலியல் சிறிய செரியயிற்று அறிவை கூந்தலில் நறியவும் உள்ளதோ நீ அறியும் பூவே, இது ஒரு சங்கத்தமிழ் பாடல், அதை அவன் பாடினான், அதுக்கும் அதே தான் அர்த்தம், அதாவது நீ இதுவரை கண்ட பூக்களில் இல்லாத ஒரு வாசனையே ஒரு தேன என் மனைவியின் கூந்தல்ல நீ பார்த்துட்டியோ என்று அந்த வண்டை பார்த்து அவன் கேட்பதாக அந்த பாடல், ஆனா அவன் அதை சத்தமாலாம் சொல்லல, எழுதியும் வைக்கல, ஜஸ்ட் அவன் மனசுக்குள்ள அந்த பாடல் தோன்றியது, இத்தோட இவன் சும்மா இருந்திருக்கலாம், அடுத்த நாள் காத்தால அரசவைக்கு வந்த செண்பக பாண்டியன் என்ன மாவன்னா அரசவையில ஒரு அறிவிப்பு விடுத்தான், நேற்று மாலை என் மனைவியின் கூந்தலை பத்தி நான் ஒரு பாட்டு பாடினேன், அதே பாடலை எந்த புலவர் வந்து இங்கே விண்ணப்பிக்கிறாரோ அந்த புலவருக்கு 1000 பொற்காசு பரிசுன்னா, நன்னா கவனிக்கணும், திரைப்படத்துல புராணத்தை மாத்திதான் எடுப்பா, எந்த திரைப்படத்திலயும் சீரியல்லையும் புராணத்தை கரெக்டா எடுக்கவே மாட்டான், ஹாலசி மகாத்மியத்துல இருக்கிற வரலாறு அவன் வந்து பெண் கூந்தலுக்கு இயற்கையா நறுமணம் உண்டா இல்லையான்னு கேட்கல, நான் என் மனைவி கூந்தலை பத்தி ஒரு பாட்டு பாடினேன், அதே பாட்டை எந்த புலவர் வந்து சொல்றாரோ அவருக்கு 1000 பொற்காசு பரிசுன்னு தான்
எந்த போல அவரால் சொல்ல முடியும், யாரும் முன் வரல. ஏன்னா இவன் மனசுல தோன்றின பாட்டா அவ எப்படி சொல்றது? இவன் எழுதி வச்சிருந்தா கூட அதை பார்த்து ஏதாவது பிட் அடிச்சு சொல்லலாம், சத்தம் போட்டு சொல்லியிருந்தா ஒட்டு கேட்டு சொல்லலாம். இவன் மனசுக்குள்ள தோன்றின பாட்டு சொல்றதுன்னா எப்படி? சில மந்திரிகளே கேட்டா ராஜா இது சாத்தியமே இல்லையேன்னா, அப்ப அந்த ராஜா ஒரு விஷயம் சொன்னா, அதாவது இதெல்லாம் வேடிக்கை கதை போல இருக்கும் ஆனா அதுலயும் ஒரு விஷயம் இருக்கு. அந்த ராஜா சொன்னா நல்ல புலவர்னா அவருக்கு மனோ தத்துவம் தெரிஞ்சிருக்கணும், சைக்காலஜி தெரிஞ்சவர் தான் நல்ல புலவர். அதனால என் மனசுல தோன்றின பாட்டு அவருக்கு தெரிஞ்சிருக்கணும், அப்பதான் அவன் நல்ல புலவர்னு அர்த்தம். இப்போ ஒரு உபன்யாசகர் பேசுறோம்னா நமக்கு ஆடியன்ஸோட பல்ஸ் என்னன்னு தெரியணும், டாக்டருக்கு எப்படி பேஷண்டோட பல்ஸ் தெரியணுமோ அப்பதான் வைத்தியம் பண்ண முடியுமோ, உபன்யாசகருக்கு ஆடியன்ஸோட பல்ஸ் தெரிஞ்சாதான் பேச முடியும். அது போல கவிஞனுக்கும் ரசிகனோட பல்ஸ் தெரியணும். அதனாலதான் ரசிகனா இருந்தால்தான் அவன் கவிஞனாக ஆக முடியும். ரசிகன் இல்லாத அழகும் கலையும் பெருமை கொள்ளாது என்கிறார் கவிஞர். அதனால அந்த ராஜா சொன்னா அவனுக்கு என்னோட சைக்காலஜி தெரிஞ்சா பாடுவான்ட்டான். அதே பாண்டிய நாட்டுல மீனாட்சி அம்மன் கோவில்ல தர்மி என்று ஒரு அர்ச்சகர் இருந்தார். அவருக்கு இன்னும் திருமணம் ஆகல. இந்த கோவில்ல உற்சவங்கள்ல எல்லாம் காப்பு கட்டணும்னா கல்யாணம் ஆனாதான் காப்பு கட்ட அலோவ் பண்ணுவா. அதனால அவர் ரொம்ப வருந்தினாராம். நம்ம இந்த மாதிரி அவருடைய இட்ட தெய்வத்துக்கு அவரால் தொண்டு செய்ய முடியலையே என்று அந்த தர்மி ரொம்ப வருத்தப்பட்டார். அவர் பெரிய சிவபக்தர். அவர் அதனால நம்ம இந்த மாதிரி உற்சவங்கள்ல காப்பு கட்ட முடியலையே, கல்யாணம் ஆனா நல்லா இருக்கும். ஆனா அந்த காலத்துல என்ன பிரச்சனைனா கன்யா சுல்கம்னு பணம் கொடுக்கணும். மாப்பிள்ள வீட்டுல இருந்து பெண் வீட்டுக்கு பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணணும். இப்போ வரதட்சணை எல்லாம் பல பேர் சொல்ற அது கிடையாது, அந்த கால வழக்கம். மாப்பிள்ள வீட்டுல இருந்து பெண் வீட்டுக்கு கன்யா சுல்கம்னு பணம் கொடுத்துதான் பெண் எடுப்பாளாம். என் ஃப்ரெண்டு கூட சொன்னா ஓஹோ இதான் வம்ப விலைக்கு வாங்குறதான்னு கேட்டான். அந்த மாதிரிதான் அந்த காலத்துல கல்யாணம் பண்ணுவாளாம். இப்ப இந்த தர்மிக்கு கன்யா சுல்கத்துக்கு காசு இல்லை, அதனால எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு தெரியல. அப்ப இந்த அறிவிப்பை கேள்விப்பட்டார் தர்மி. ராஜா மனசுல தோன்றின அதே பாட்டை யார் சொல்கிறார்களோ, 1000 பொற்காசு பரிசு. 1000 பொற்காசு கிடைச்சா 4 கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா என்ன பண்றது, பாட்டு தான் எழுத தெரியாது. நாம எப்படி உபன்யாசமே பண்ண தெரியாம உபன்யாசகர்னு சொல்லிட்டு இருக்கோம். தர்மி பாட்டு எழுத தெரியாம புலவருங்கிறார். என்ன பண்ணலாம்னு சிந்திச்சுட்டு நீங்கள்லாம் எப்படி இவன் ஏண்டா திடீர்னு திருப்பாவேன்னு ஆரம்பிச்சு திருவிளையாடலுக்கு போனான்னு புரியாம நீங்கெல்லாம் உட்காண்டிருக்க மாதிரி தர்மி என்ன பண்றதுன்னு தெரியாம தள்ள கை வச்சுன்னு உட்காண்டிருந்தார். அப்பதான் ஒருத்தர் தர்மியோட தோலை வந்து தட்டினார். யார் அவர்? அவர் தான் சிவாஜி, அதாவது காந்திஜி நேருஜின்னு சொல்ற மாதிரி பரமசிவனை சொல்றோம், சிவாஜி பரமசிவன். அவர் வந்து தர்மியோட தோலை தட்டி என்னப்பா ஏன் வருத்தமா இருக்கேன்னு கேட்டார். விஷயத்த சொன்னா தர்மி, இவ்வளவுதானே நான் அந்த பாட்டு எழுதியிருக்கேன், இதா நீ வச்சுக்கோ, நீ போய் ராஜாட்ட சொல்லுன்னார். ஏன் உங்களுக்கு பரிசுல எல்லாம் நாட்டம் இல்லையா, உங்களுக்கு ஒன்றும் வேண்டாமா எல்லாம் கேட்டா தர்மி. அவர் சொல்லிட்டார், அப்படி இல்லப்பா எனக்கு பரிசுல நாட்டம் இல்லை. தர்மிக்கு ஒரு சந்தேகம், நீ ஏதாவது புதுசா பாட்டு எழுதி பழகிறியா, அடி வாங்கினா நான் வாங்கிக்கிட்டோங்கிறதுக்காக என்ன போத்து விடுறியான்னு கேட்டான். இல்லப்பா நீ வேணா என்ன சோதிச்சுப்பார், கேள்விகளை நீ கேட்கிறாயா நான் கேட்கட்டுமான்னார். தர்மி சொன்னா எனக்கு கேள்வி கேட்கதான் தெரியும், வேண்டாம் நானே கேட்டு விடுறேன்னா எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னார். சரிட்டு பாட்டை வாங்கிட்டு தர்மி போனான். அந்த அரசவைக்கு போறார் தர்மி. அங்க காவலாளி வந்து ராஜாட்ட சொல்றார், மன்னரே உங்களுடைய அதே பாட்டை எழுதி கொண்டு ஒரு புலவர் வந்திருக்கிறார் என்று அந்த காவலாளி சொல்ல, வரச்சொல் புலவரை நான் ராஜா. தர்மி அரசவைக்குள்ள போனா யார் ராஜானே தெரியல, எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு கடைசியா ராஜாவை பார்த்துட்டு சாட்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணார். புலவரே வாருங்கள் பாட்டு எழுதிட்டு சொல்லுங்க என்று கேட்டான் ராஜா. தர்மி சொன்னார், கொங்கு தேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ, பயிலியது கெழிய நட்பின் மயிலியல் செரியயிற்று அறிவை கூந்தலில் நறியவும் உள்ளதோ நீ அறியும் பூவே. நான் ராஜா ஸ்டன்னா எழுந்து நின்றுட்டான். என்னப்பா இதை நம்ம மனசுல தோன்றினா அதே பாட்டை இந்த புலவர் சொல்லிட்டாரு. அப்ப உண்மையில சைக்காலஜி தெரிஞ்ச புலவர்னா இந்த புலவர் தான்ப்பா அது. யாருங்க 1000 பொற்காசை கொண்டான்னா அப்பதான் ஒருத்தர் எழுந்துட்டார், இல்லை நிறுத்துங்கள் அப்படின்னார். அவர் தான் அந்த படத்தோட டைரக்டர், அவர் தாடியை தடவை எழுந்துட்டார். நிறுத்துங்கள்னார் அவர் தான் நக்கீரர். நக்கீரர் எழுந்துட்டு இல்ல இல்ல பரிசு கொடுக்க கூடாதுன்னார். ராஜா பார்த்தான், ஏன் பரிசு கொடுக்க கூடாதுன்னு கேட்டான். அப்ப நக்கீரர் சொன்னார், இல்லை ஒரு பாட்டுல பிழை இருக்கு, பிழையான பாட்டுக்கு பாண்டிய நாட்டுல பரிசு கொடுக்க கூடாதுன்னார். இந்த இடத்துல கொஞ்சம் யோசனை பண்ணுங்க, அதாவது நம்ம லிட்ரேச்சர் படிக்கும் போதுதான் யோசிக்க வைப்பா, திரைப்படம் பார்த்தா அப்படியே பார்த்துட்டு போயிடுவோம். லிட்ரேச்சர்ல அதான் அழகு. இந்த இடத்துல நம்ம யோசிக்கணும், ராஜா என்ன சொல்லியிருக்கணும்னா, பாட்டு வந்து சரியா பிழையாங்கிறது இங்க போட்டி இல்லை, என் மனத்தில் தோன்றிய அதே பாட்டை சொன்னானா இல்லையாங்கிறதா போட்டி. அதை கரெக்டா சொல்லிட்டான் பரிசு கொடுன்னு ராஜா சொல்லியிருக்கணும். ஆனா நக்கீரர் பாட்டுல பிழைன்னு வந்து ராஜா பார்த்தான், ஓஹோ பாட்டுல பிழை இருக்கு போல இருக்கு, இது நம்ம பாட்டுன்னு சொன்னா இந்த ஆள் நக்கீரன் நம்ம பாட்டையும் பிழைன்னு சொல்லுவான், 1000 பொற்காசு மிச்சமான வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு இல்ல இல்ல பிழையான பாட்டுக்கு பரிசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் பாண்டியன். அப்போ தர்மி கேட்டு பார்த்தார், எவ்வளவு பிழை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி குறைச்சிட்டு ஒரு 750, 500, 250 ஏதோ ஒரு பொற்காசாவது கொடுங்களேனார். இல்ல இல்ல பிழையான பாட்டுக்கு ஒரு நயா பைசா கூட இந்த பாண்டிய நாட்டுல கொடுக்க மாட்டோம் என்றாவா சொல்ல, தர்மி அவமானப்பட்டு திரும்பி போயிட்டார்.
திரும்பி மீனாட்சி அம்மன் கோவில்ல தர்மி வருத்தத்தோட உட்காந்துருக்கார். அப்போ அதே சுந்தரேஸ்வரர் வந்து என்னாச்சுன்னு கேட்டார். சொன்னார், ஏயா அடி வாங்குறதுக்கு நான் என்ன கோத்து விட்டுட்டு போயிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா எனக்கு அடிதான் கிடைச்சிருக்கும், இப்படி மாட்டி விட்டுட்டியே என்று சொன்னார் தர்மி. நீ வா நான் நியாயம் கேட்கிறேன்னு புலவர் வடிவில் வந்த சுந்தரேஸ்வரர் அவர் அழிச்சுட்டு போறார். அழிச்சுட்டு போய் அந்த அரச வேலை கேட்டார், என் பாட்டை இப்படியே சொன்னது யாருன்னு கேட்டார். இங்கே அகைன் மறுபடியும் யோஜனை பண்ணுங்கோ, வந்த அந்த புலவர் வடிவில் வந்த சிவனை என்ன ஆர்கியூ பண்ணியிருக்கலாம்னா, இல்ல அதை பாருங்க பையன் வந்து அவன் இந்த ராஜா சொன்ன அதே பாட்டை கரெக்டா எழுதிட்டான், அவனுக்கு பரிசு கொடுங்கன்னு சொல்லியிருக்கலாம், இவரும் கொஞ்சம் ட்ராக்கை மாத்தி என் பாட்டில் என்ன பிழை இருக்கு, யார் பிழை சொன்னதுன்னு கேட்டார். நக்கீரர் எழுந்து நான் தான் சொன்னேன்னார். என்ன சொற்குற்றமா பொருட்குற்றமா என்று அவர் கேட்க, நக்கீரர் சொற்குற்றமா இருந்தால் கூட நான் பொறுத்துக் கொள்வேன், பொருட்குற்றம் இருக்கிறது. என்ன பொருட்குற்றம்னு கேட்க, பெண்கள் கூந்தலுக்கு இயற்கையாவே நறுமணம் ஒன்று எழுதியிருக்கேன், அதை என்னால் ஏத்துக்க முடியாது. அவர்கள் ஏதோ வாசனை திரவியங்களோ ஒரு சிகைக்காயோ அல்லது மலர்களோ இதெல்லாம் சூடினால் மட்டும்தான், அல்லது அட்லீஸ்ட் ஒரு சாம்பிராணி புகையோ போட்டால்தான் பெண்கள் கூந்தலுக்கு வாசனை வறுமை ஒழிய இயற்கையிலே அவர்கள் கூந்தலுக்கு நறுமணம் கிடையாது என்று ஆர்கியூ பண்ணார் நக்கீரர். உடனே புலவர் வடிவில் வந்த சிவன் சொல்றார், இல்ல அது சாதாரண மனித குல பெண்களுக்கா இருக்கலாம், நான் தேவலோக பெண்களை மனசுல வச்சுன்னு எழுதினேன், தேவலோக பெண்களுக்கு இயற்கையா நறுமணம் உண்டே அப்படின்னு சொன்னார். நம்ம நக்கீரர் இருக்காரே, தேவலோக பெண்களை பார்த்ததே இல்லை, ஆனாலே என்ன பட்டார், ஒரு ஃப்ளோல எடுத்த ஸ்டாண்ட்ல இருந்து மாறக்கூடாது, அதனால சொன்னார், தேவலோக பெண்களா இருந்தாலும் தேவலோகத்து புஷ்பங்களான பாரிஜாத்தம் முதலிய பூக்களை அணிந்தால்தான் வாசனை வழுமை ஒழிய தேவலோக பெண்களின் கூந்தலுக்கும் இயற்கையான நறுமணம் வராதுன்றார். இப்போ கடைசியா சிவபெருமான் கோபப்பட்டு கேட்டார், அப்போ பார்வதியின் கூந்தலுக்கு எப்படின்னு கேட்டார். அது அவர் தானே சொல்லணும். நக்கீரனை பார்த்து கேட்டார், பார்வதியின் கூந்தலுக்கு எப்படின்னார். நக்கீரர் சொன்னார், பார்வதியின் கூந்தலாக இருந்தாலும் இயற்கையில் அதற்கு நறுமணம் கிடையாதுன்னார். உடனே நீ யாரிடம் பேசுகிறாய் தெரியுமான்னு இவர் நெற்றிக்கண்ணை திறந்து காட்ட, நக்கீரரும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொல்ல அந்த கண்ணாலேயே எரித்தார், அப்புறம் காப்பாற்றினார், அனுக்கிரகம் பண்ணார். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், திருவிளையாடல் புராணத்துல வந்துருத்து. இப்ப நம்ம விஷயம் இந்த பாட்டுக்கு இதுக்கு என்ன ரெலவன்ஸ்ங்கிறதுக்கு நாம வருவோம். இந்த சம்பவம் மதுரையெல்லாம் நடந்துருத்து. அன்று இரவு தேவலோகத்துல லேடிஸ் கிளப் மீட்டிங் நடந்தது, அதுல மகாலட்சுமி, பூமி தேவி, நீலாதேவி, பார்வதி, சரஸ்வதி, இந்திரனோட மனைவி இந்திராணி, சசி தேவி, இவா எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கா. அப்போ பார்வதி தேவி சொன்னாலாம், எனக்கு ரொம்ப கொஞ்சம் வெக்கமா போயிடுத்து, எம்பாரசிங்கா போயிடுத்துன்னா. என்னன்னு மத்தவா கேட்க, பார்வதி சொன்னாலாம், எங்க ஆத்துக்கார பண்ணிட்டு வந்த வேலையை பாருங்க, பெண்கள் கூந்தலுக்கு இயற்கையா நறுமணம் உண்டா இல்லையான்னா ரெண்டு ஆம்பளைகள் டிஸ்கஸ் பண்ற மேட்டரா இது, தர்மி பாட்டை கரெக்டா எழுதிதான் பிரைஸ் கொடுன்னு சொல்றதை விட்டுட்டு இவர் பாட்டுக்கு அந்த நக்கீரனோட போய் நின்றுட்டு பெண்கள் கூந்தலுக்கு நறுமணம் உண்டா இல்லையான்னு டிஸ்கஸ் பண்ணி அதுல என்ன வேற இதுக்கு இழுத்தார், ஏன் கூந்தலுக்கு நறுமணம் உண்டான்னு வேற இவர் கேட்க, அந்த நக்கீரனும் பார்த்த மாதிரி நறுமணம் இல்லைன்னு வேற சொல்லிட்டான், எனக்கு கொஞ்சம் எம்பாரசிங்கா போயிடுத்து என்று சொன்னா பார்வதி. அப்போ பூமி தேவி இருக்காளே, அவ சொன்னாலாம், அதாவது பஞ்ச பூத்தங்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு பூத்தத்துக்கும் ஒரு ஒரு தன்மை உண்டுது. எங்க பிராச்சாரியன் பண்ண ஸ்லோகம் இதுல வேதாந்தம் இருக்கு, வேடிக்கை கதை இல்ல இது. ஸ்ரீ தன்வி நவ்ய புறபாகிய விபாக ஜாதா ஸ்ரீ விஷ்ணு சித்த தனையேதி ரசே கதாச்சித் திவ்யம் சுகந்தம் அக்துலம் நிஜ குந்தலானாம். அதாவது பஞ்சபூதங்கள் இருக்கே, நிலம், நீர், காற்று, நெருப்பு, வானம்னு, அதுல வானத்திலே கேட்டல் ஒலி என்ற பண்பு வானத்துல இருக்கும், அதனாலதான் சவுண்ட் எல்லாம் வானம் டிரான்ஸ்மிட் பண்றதுன்னு பாக்குறோம். காற்று இருக்கே, காற்றுல தொடு உணர்ச்சி ஸ்பரிசம் என்பது இருக்கும், அதனாலதான் காற்று கண்ணுக்கு தெரியாட்டாலும் அதை நம்ம டச் பண்றதுங்கிறத நம்மளால உணர முடியும். அது போல நெருப்பு இருக்கே, அதுகிட்ட ஒளி என்ற அந்த பண்பு இருக்கும், கண்ணால் பார்க்கக்கூடிய அந்த ஒளி என்பது நெருப்புல இருக்கும். தண்ணீர் இடத்திலே ரசம் சுவை என்ற பண்பு இருக்கும். பூமி இடத்துல என்ன பண்புனா மண் வாசனைம்பா, கந்தம், வாசனை என்பதுதான் பூமியினுடைய பண்பு. அதனால இப்படி பார்வதி வருத்தப்பட்டதும் பூமி தேவி அவளை பார்த்து சொல்றாளாம், நீ கவலைப்படாத, பெண்கள் கூந்தலுக்கு இயற்கையா அந்த வாசனை நறுமணம் உண்டுன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன்டா, எப்படி பண்ணுவேன்னு கேட்டா, நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன்டா பூமி தேவி. அதனாலதான் அதே பாண்டிய நாட்டுல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பூமி தேவி ஆண்டாளாக வந்து அவதரித்தாள். பூமியின் அந்த எக்ஸ்குசிட்டான அந்த பண்பு என்னன்னு பார்த்தா வாசனை, தன்னுடைய ஒட்டுமொத்த வாசனைங்கிற பண்பையும் தன்னுடைய கூந்தலிலே வைத்தாள் பூமி தேவி. அதுக்கு மேல என்ன பண்ணாளா, அந்த ஆண்டாளாகிய பூமி தேவி தன்னுடைய கூந்தல்ல சூடிக்களைந்த மாலையத்தான் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சா. ஒரு நாள் பெரியாழ்வார் அதை பார்த்துட்டு, ஐயோ வேண்டாம் வேண்டாம், இது என்னது, இது உன் கூந்தல்ல சூடி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறையே, அவன் உடுத்து களைந்ததை தான் நான் முடித்திக்கணும்னு சொல்லி ஃப்ரெஷ்ஷான மாலையை பெருமாள்கிட்ட எடுத்துன்னு போறார் பெரியாழ்வார். பெருமாள் சொன்னாராம், சீச்சி இந்த மாலையில வாசனையே இல்லை சுவாமி, உங்கள் மகள் கூந்தல்ல தான் இயற்கையாவே நறுமணம் இருக்கு, அவள் சூடி களைந்த மாலையை எனக்கு கொண்டு வாங்கோ, பூவுக்கே வாசனை தருவது உங்களுடைய மகள் கூந்தல்னு
பெருமாள் வாயாலேயே சொல்ல வச்சுட்டா ஆண்டாள். அப்போ இந்த பாண்டிய நாட்டுல பெண்கள் குந்தருக்கு இயற்கையா நறுமணம் உண்டா இல்லையா என்ற விசாரம் வர ஆண்டாள் அதே பாண்டிய நாட்டில் அவதரித்து அவள் பூமி தேவி என்பதாலே பூமியின் தன்மையான ஒட்டுமொத்த கந்தம் மண் வாசனை என்பதையே மொத்தமாக குந்தல்ல வச்சு இத தேசிகனும் பாடியிருக்கார் கோதாஸ்துதியில, துவன் மௌலி கந்த சுபகாம் உபகிருத்திய மாலாம், உன்னுடைய கூந்தல் வாசனையோடு கூடிய அந்த மாலையை பெருமாளுக்கு நீ சமர்ப்பித்தாய். அதான் திவ்யம் சுகந்தம் அத்துலம் நிஜ குந்தலானாம் தத்வா சுமேஷு, உன்னுடைய அந்த கூந்தல் வாசனையை மலர்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி தைதசிய மனசக்கர்ஷ, உன் கணவனான பெருமாளுடைய மனத்தையே நீ மகிழ்வித்து ஆண்டு விட்டாய். அதனால்தான் ஆண்டாள்னு பேர். ஆண்டாள பெருமாளையே ஆண்டு விட்டாள் அந்த வாசனையினாலே. அதனால பெண்கள் குந்தலுக்கு இயற்கையா நறுமணம் உண்டுன்னு பெருமாள் வாயாலேயே சொல்ல வைத்தவள் ஆண்டாள். அதனால பாட்டிலையும் அதை ஸ்பஷ்டமாக இங்கே தெரிவிக்கிறாள். அதான் வாச நறுக்குழல் ஆய்ச்சியர். அப்ப அந்த ஆய்ச்சியர் தரிக்கடையும் போது அந்த சவுண்டு ஒலி உனக்கு கேட்காவிட்டாலும் அந்த வெண்ணெய் வாசனையோடு அந்த ஆய்ச்சியர்களின் கூந்தல் வாசனையும் இணைந்து காற்றிலே வருகிறதே, அது கூட கேட்கலையாமா? அப்படின்னா கோவிட் ஸ்வாப் எடுக்கணும்னு அர்த்தம். ஏன் உனக்கு வாசனையும் தெரியவில்லையா? ஏன்னா நீ கொரோனா யாருக்குன்னா எப்படி பல பல அறிகுறிகள்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்போ ஒன்னு புதுசாக சொல்லிடுறோம், வாசனை தெரியலனாலே அவளுக்கு கொரோனா இருக்கு அப்படின்றோம். அது மாதிரி அந்த வாசனை கூடவாமா உனக்கு கேட்கலன்னா உள்ளேந்து அந்த பெண் பதில் சொல்றா, அண்ணா கேட்டுதுமா, காதும் கேட்டுது, நீ சொன்னீங்க அந்த காசு பிறப்பு தாலி உரசக்கூடிய ஒலி, கை அசைக்கக்கூடிய ஒலி, மத்தும் பானையும் உரசக்கூடிய ஒலி, தயிர் வெளியே வர வெண்ணெய் வெளியே வரக்கூடிய ஒலி, அத்தோடு அவ நாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடிய ஒலி எல்லாம் கேட்டது. வாசனையும் நன்றாக என் மூக்கிலே தெரிந்தது, அந்த தயிர் வாசனை கூந்தல் வாசனை எல்லாம் தெரிந்தது. ஆனா இது பொழுது விடிந்ததற்கு அடையாளம் இல்லைன்ட்டா. ஏன்னா இந்த ஊர்ல இருக்க பசுமாடெல்லாம் வள்ளல் பெரும்பசுக்கள், 24 மணி நேரமும் பால் சுரந்துட்டே இருக்கும். அதனால இவாளும் 24 மணி நேரம் தயிர் கடைஞ்சிட்டே இருப்பா. நேத்துக்கு நைட்டு தயிர் கடைய ஆரம்பிச்சவாளே இன்னும் முடிக்கல. அதனால உங்க அப்பா பெரியாழ்வாரே பாடியிருக்காரு, முப்போதும் கடைந்து ஈட்டிய வெண்ணைன்னு. அதனால முப்போது காலை மாலை இரவுன்னு எல்லா வேளையிலையும் இவா தயிர் கடைஞ்சிட்டே இருப்பா. நேற்று இன்று நாளைன்னு முக்காலத்திலையும் கடைஞ்சிட்டு இருப்பா. இதெல்லாம் போய் பொழுது விடிஞ்சதற்கு அடையாளம்னு சொல்றியான்னா, ஆண்டாள் பார்த்தா டூ மச்மா, இது நீ ரொம்ப பேசுற, அதனால இவளை நாசக்கார பெண்ணே நாசக பெண் பிள்ளாயின்னு அழைக்கணும்னு நினைச்சாலும். ஆனா ஆண்டாள் பார்த்தா இது மங்களகரமான பிரபந்தம், அமங்கலமான வார்த்தையை போடக்கூடாதுங்கிறதுனால நாசக பெண் பிள்ளாயின்னு கூப்பிட வந்தவோ அப்படியே வார்த்தையை மாத்தி நாயக பெண் பிள்ளாயின்னு அழைச்சிட்டான். ஏன்னா எப்போதுமே நாம் பேசக்கூடிய பேச்சு என்பது மங்களகரமா இருக்கணும், எப்போதுமே அமங்கலமா பேசக்கூடாது. கையிலே சில பேர் கேட்பா, கையில 100 ரூபாய்க்கு சேஞ்ச் இருக்கான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லக்கூடாதான், வரணும்னு சொல்லணும். இனிமே வரணும்னு சொல்லணும், என்கிட்ட இல்லைன்னு சொல்லக்கூடாது. எப்பவுமே நெகட்டிவா சொல்லக்கூடாது, அமங்கலமா பேசக்கூடாது. அதுக்கேத்த மாதிரி இங்க ஆண்டாள் பார்த்தா நாசக பெண் பிள்ளாயின்னு கூப்பிடணும், வேண்டாம் நாயகன் மாத்திட்டா. ஏன்னா இந்த பாட்டை நன்னா கவனிச்ச தமிழ் லிட்ரேச்சர் தெரிஞ்சவாளுக்கு இது தெரியும். அதாவது ஒவ்வொரு பாட்டிலையும் எதுகை அடி எதுகைன்னு வரும், ஒவ்வொரு வரியிலையும் ரெண்டாவது எழுத்து இருக்கே அது ஒன்னா வரணும். இந்த பாட்டுல பாருங்க, கீசு சா வரிசை தான் ரெண்டாவது எழுத்தா இருக்கு. கீசு கீசுன்ற இங்கு மானை சாத்தன் கலந்து ரெண்டாவது வரையில் என்ன, பேசின பேச்சரவம் கெட்டிலையோ பெண்ணே. அடுத்து காசும் பிறப்பும் கலக்கலப்ப கைப்பேர்த்து வாச நறுக்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ. அப்ப எப்படி வரணும், நாசக பெண் பிள்ளாயின்னு வரணும். ஆனா அமங்கலமாக போடக்கூடாது. கோதானாலே மங்களத்தை கொடுப்பவள்னு அர்த்தம். கோ என்றால் மங்களம், தா என்றால் கொடுப்பவள், கோதானா மங்களத்தை அருள்பவள். ஆண்டாள் யாருக்கெல்லாம் மங்களத்தை கொடுத்தாருன்னு பாருங்க. ஆண்டாள் அவதரிச்ச மாசம் ஆடி மாசம், மாசங்கள்லயே சுமாரான மாசம் ஆடிம்பா, அதுல அவதரிச்சா. அதனாலதான் இன்னைக்கு திரு ஆடி பூரம்னு சொல்லும் அளவுக்கு அந்த ஆடி மாசத்துக்கு மங்களத்தை கொடுத்தா. அவ அவதரிச்ச நட்சத்திரம் இருக்கே அது பூரம், முப்பூரம் ஆகாதும்பா. பூரம் பூராடம் பூரட்டாதியில பெண்கள் பிறந்தா ஆகாதும்பா. அதுல முதல் பூரம் பூர நட்சத்திரத்திலேயே அவதரிச்சு பூர நட்சத்திரத்துக்கு மங்களத்தை கொடுத்தா. அவள் அவதரிச்ச திசை இருக்கே அது தென் திசை, தெற்குங்கிறது சுமாரான திசைம்பா. ஆனா இவ தென் திசையில அவதரிச்சாலோ இல்லையோ, இவளுக்காகத்தான் முன்னாடியே ரங்கநாதன் தெற்கு நோக்கி சயனித்தான் என்கிறார் தேசிகன். திக் தட்சிணாபி பரிபக்திரிம புண்ணிய லப்யாத் சர்வோத்தரா பவதி தேவி தவாவதாராத் எத்தைவ ரங்கபத்தினா பகுமான பூர்வம் நித்ராளுநாபி நியதம் நிகிதா கட்டாட்சாகா. நீ அவதரிக்கிற திசையை பார்த்து சயனிக்கணுங்கிறதுனாலதாம்மா ரங்கநாதனே தெற்கு நோக்கி சயனிக்கிறான். விபீஷணன் மேல வழியை போட்டுட்டு தன் மனைவி ஆண்டாள் முகத்தை பாக்குறதுக்காகத்தான் இந்த ரங்கநாதனே தெற்கு நோக்கி சயனிக்கிறான், தெற்கு திசைக்கு மங்களத்தை கொடுத்தா. மேலும் ஆண்டாள் அவதரித்த கிழமை செவ்வாய்கிழமை, செவ்வாய்கிழமைக்கு பேர் தான் மங்களவாரம்,
மங்களம் இல்லைம்பா, இந்த செவ்வாய் கிழமைக்கு மங்களத்தை கொடுத்தாள் ஆண்டாள், இப்போ நாசகம்ங்கிற வார்த்தை கூட மங்களத்தை கொடுத்து மாத்தி நாயக பெண் பிள்ளாய்னு ஆக்கிட்டாள். ஆக நாயக பெண் பிள்ளாய் எங்களையெல்லாம் முன்னின்று வழி நடத்தி செல்ல வேண்டிய பெண்ணே நீதானமா, எங்களுக்கு நாயகியாக தலைவியாக இருந்து நீதானமா முன்னே அழைத்து செல்ல வேண்டும். அப்படி இருக்கும்போது நீ வராம இருக்கலாமா? நாம யாரை குறித்து நோன்பு நோக்கிறோம்? நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. நாராயணனுடைய மூர்த்தியாகிய கேசவன், அந்த வார்த்தையை கொஞ்சம் கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்கணும். நாராயணன் மூர்த்தி கேசவன் வரும். நாராயணன் மூர்த்தி கேசவன்கிறது தனித்தனி திருநாமங்கள் இல்ல. நாராயணனுடைய மூர்த்தியாகிய கேசவன், அதாவது நாராயணன் ஸ்ரீமன் நாராயணனுடைய மூர்த்தினா வடிவம், அவனுடைய வடிவமாக அவதரித்து வந்திருக்கக்கூடிய கேசவன் என்பது கண்ணபிரானை குறிக்கிறது. நாராயணனுடைய வடிவமாக அவதரித்த நம்முடைய கண்ணபிரான், நம்முடைய கண் முன்னே நாராயணன் எடுத்து வந்த மூர்த்தின்னு அர்த்தம். இந்த பாட்டுல ஆண்டாள் சொன்ன நாராயணனுக்கும் முதல் பாட்டில் சொன்ன நாராயணனுக்கும் வித்தியாசம் இருக்கு. திருப்பாய் முதல் பாட்டுல சொன்னா இல்லையா, நாராயணனே நமக்கே பறை தருவான். அந்த நாராயணனுக்கு என்ன அர்த்தம்னா, நாரங்களுக்கு அயனமாக இருப்பவன் அர்த்தம். அதாவது ஆறாம் வேற்றுமை தொகை, சான்ஸ்கிரிட்ல ஷட்டி தத்புருஷ சமாசம்னு சொல்லுவா. நாராணாம் அயனகா நாராயணகா, அதாவது எல்லா நாரங்கள்ங்கிறது ஜீவாத்மாக்கள். ஜீவாத்மாக்களுக்கு ஆதாரமாக எல்லார விட பெரியவனாக இருந்து வெளியே இருந்து கொண்டு ஜீவாத்மாக்களை தாங்குகிறான் அந்த நாராயணனை தான் முதல் பாட்டுல சொல்லி, நம்ம எல்லாரையும் அவன் தான் வெளியில இருந்து பெருசா இருந்து தாங்கிட்டு இருக்கான் மேக்ரோ ஃபார்ம்ல, அதனால அவன் நமக்கு பறை தருவான். இப்ப சொல்ற நாராயணன் யாருன்னா, நாரங்களை தனக்கு அயனமாக, இங்க அயனம்னா இருப்பிடம்னு அர்த்தம், நாரங்களாகிய ஜீவாத்மாக்களை தனக்கு அயனமாக இருப்பிடமாக கொண்டு மைக்ரோஃபார்ம்ல நுண்ணிய வடிவில் ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்குள்ளும் இருந்து அவர்களை ரட்சிப்பவன் அர்த்தம். அதான் ரெடி கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்கணும்னு. முதல் நாராயணனுக்கு நாரங்களுக்கு அயனமாக இருந்து மேக்ரோஃபார்ம்ல எல்லாத்தையும் தாங்கிறவன் அர்த்தம். இந்த பாட்டுல சொல்ற நாராயணனுக்கு நாரங்களாகிய ஜீவாத்மாக்களை தனக்கு இருப்பிடமா அயனமா கொண்டு உள்ளுக்குள்ளே அவர்களுக்குள் நுண்ணிய வடிவில் மைக்ரோஃபார்ம்ல இருந்துட்டு உள்ளிருந்து காப்பவன் அர்த்தம். ஏன்னா அந்தர் பகிஷ்ச தத்சர்வம் யாப்பிய நாராயணஸ்திதகான்னு, வெளியேயும் இருக்கிறான் உள்ளேயும் அவன் தான் இருக்கிறான். அப்ப முதல் நாராயணன் வெளியே இருந்து தாங்கக்கூடிய நாராயணன், அவன் மேக்ரோஃபார்ம். இப்ப சொன்ன நாராயணன் மைக்ரோஃபார்ம்ல உள்ளிருந்து தாங்கக்கூடிய நாராயணன். இது மனசுல பதியணும்னா ஒரு கதை சொல்றேன். அதாவது காஞ்சி பெரிய சங்கராச்சாரர் இருந்தார், அவர் காசியில ஒரு கேம்புக்காக போறார். அப்போ அங்க எல்லாரும் அவருக்கு நோட்டீஸ் இதெல்லாம் அடிச்சிருந்தாலும் ஜெகத்குருவே வருகேன்னு. அப்போ காசியில இருந்த சில பேர் அப்ஜெக்ட் பண்ணாலும், அது எப்படி அவரை எங்களுக்கு இங்க வேற குருமார்கள் இருக்கும்போது ஜெகத்குருன்னு போடக்கூடாதுன்னு. அப்போ அவர்கள் வந்து காஞ்சி பெரியவர்கிட்ட பேசினார்கள், இந்த மாதிரி உங்களை ஜெகத்குருன்னு போட்டுக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் அப்ஜெக்ஷனபிளா இருக்கு, ஜெகத்துக்கே குருன்னு நாங்க எப்படி சொல்றதுன்னு கேட்டா. அப்போ அவர் சொன்னாராம், இல்லையே ஜெகத்குருன்னா ஜெகத்துக்கெல்லாம் குருன்னு எடுத்துக்கணும்னு அர்த்தம் இல்ல, அது ஒரு அர்த்தம், ஜெகத்தை தனக்கு குருவாக கொண்டவனுக்கும் ஜெகத்குருன்னு பேரு, நான் இந்த உலகத்தையே எனக்கு குருவா நினைச்சிருக்கேன் அதனால ஜெகத்குருன்னு போட்டுக்க போன்ட்டாராம். அப்போ எப்படி ஜெகத்குரு என்றால் ஜெகத்துக்கெல்லாம் குருன்னு ஒரு அர்த்தம், ஜெகத்தை தனக்கு குருவா கொண்டவனும் அர்த்தம், அது போலத்தான் நாராயணன் என்றால் நாரங்களை எல்லாம் தனக்கு அயனமாக கொண்டு உள்ள மைக்ரோவா இருக்கிறவனுக்கும் நாராயணன் பேரு, நாரங்களுக்கெல்லாம் அயனமா இருந்து வெளியில மேக்ரோவா தாங்கிறவனுக்கும் நாராயணன் பேரு. அத முதல் பாட்டுல ஆறாம் வேற்றுமை தொகையாக நாரங்களுக்கு அயனமாக இருந்து மேக்ரோவா தாங்கும் நாராயணன் சொன்னா, இப்போ அன்மொழி தொகை பகுவிரிகி சமாசம்னு இந்த சான்ஸ்கிரிட்ல சொல்லுவா, ஒவ்வொரு ஜீவாத்மாவையும் தனக்கு இருப்பிடமாக கொண்டு அவளுக்கெல்லாம் உள்ள மைக்ரோஃபார்ம்ல இருந்துட்டு ஒத்தொத்தரையும் காத்து கொண்டிருக்கிறான் அந்த நாராயணனை நம்ம கண்ணால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இந்த மைக்குள்ள நாராயணன் இருக்கான், இந்த ஹெட்போனுக்குள்ள நாராயணன் இருக்கான், லேப்டாப்புக்குள்ள நாராயணன் இருக்கான், டேபிளுக்குள்ள இருக்கான், சேருக்குள்ள இருக்கான், ஒன்னொன்னுக்குள்ள நாராயணன் இருக்கான், ஆனா அவனை நாம பார்க்க முடியாது. அதனால்தான் மூர்த்தி, நாம் பார்ப்பதற்காக அவன் மூர்த்தியாக வடிவம் எடுத்துக்கொண்டு வருகிறான். எப்படி வந்தான்? கேசவன், கேசி என்ற அசுரனை கண்ணபிரான் வதைத்ததாலே, குதிரை வடிவில் வந்த கேசியை வதைத்ததாலே கேசவன் கண்ணனுக்கு திருநாமம். அந்த கண்ணன் என்ற கேசவனாக மூர்த்தி வடிவத்தோடு நாராயணன் நம்மேல் உள்ள கருணையாலே வந்திருக்கிறான். அந்த கேசிங்கிற அசுரனை கண்ணன் எப்படி அழித்தானோ அது போல நம்முடைய துக்கங்கள் கிளேசங்கள் அதையும் கண்ணபிரான் அழிப்பான். ஏன்னா நிகத்தோயம் தொயா கேசி கிளேசதோ திவௌகசம், கேசியை அழித்தது போல
கிளேசங்களை எல்லாம் அழிப்பதாலே அவன் கேசவன் என்று அழைக்கப்படுகிறான். அதனால கேசியை அழித்தவன் உன்னுடைய கிளேசங்களையும் அழிக்கக்கூடியவன். அவன் மூர்த்தியாக நம்மேல் உள்ள அன்புனால வந்திருக்காமா? ஏன்னா அதாவது எல்லோருக்குள்ளும் இப்ப இந்த நாராயணன், ரெண்டாவது நாராயணன், ஏழாம் பாட்டு நாராயணனுக்கு என்ன அர்த்தம் சொன்னோம்? ஒத்தோருக்குள்ளும் மைக்ரோஃபார்ம்ல இருந்து காப்பாத்துறோம். ஏன் உள்ள இருக்காருன்னா, நம்மேல் உள்ள வாத்சல்யம், நம்மேல் உள்ள அன்பினாலே நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஊடுருவி இருந்து அன்சீனா அன்னோனா இருந்து நம்மை காப்பாற்றுகிறான். ஆனா அதே பெருமாள் தன்னுடைய சௌசீல்யத்தாலும் சௌலபியத்தாலும் உருவத்தோடு கருணையோடு வந்து நம்மோடு பழகுகிறான். இதான் வியாக்கியானத்துல காட்டுறா, வாத்சல்யத்தால் வியாப்தி, சௌசீல்யத்தால் அவதாரம். நாராயணனாக ஒரு ஒரு பொருளுக்குள்ளும் அன்சீனா இருக்கிறதுக்கு காரணம் அவனுடைய வாத்சல்யம், காப்பாற்றணுங்கிறதுக்காக இருக்கான். சரி, அவதாரம் பண்ணி வரானே, அது சௌசீல்யம், அவனுடைய எளிமை, நம்மோடு கலந்து பழகணுங்கிற அந்த அன்பினாலே உருவத்தோடு அவன் கேசவனாக வருகிறான். அதையினால அப்படி மூர்த்தியாக கேசவனாக அந்த கண்ணன் வர, அந்த நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. அந்த கேசவனை பத்தி நாங்க பாடுறோம், நீ கேட்டுண்டே தூங்கலாமா நியாயமான்னு கேக்குறா. ஏன்னா கேசவன்னா என்ன அர்த்தம் சொன்னோம்? கேசி என்ற குதிரை வடிவில் வந்த அசுரனை வென்றவன் அர்த்தம். உன் கணவனுடைய வெற்றியை பாடுறோம்னா மனைவி எழுந்து ஓடி வர வேண்டாமா? ராமாயணத்துல பாக்குறோம், 14,000 ராட்சசர்கள் கரன், தூஷணன், திரிசிரஸ் உள்ளிட்டோரோடு ராமபிரான் போரிடுகிறான். 14,000 பேரையும் மூணே முகூர்த்தத்துல தனி ஆளாக இருந்து வீழ்த்தி விட்டு வெற்றிகரமா ராமன் திரும்பி வரான். ராமனுடைய வெற்றியை பார்த்ததும் சீதை என்ன பண்ணான்னா, வால்மீகி ஸ்லோகம், தம் திருட்வா சத்ருகந்தாரம் மகர்ஷி நாம் சுகாவகம் பபூவகிருட்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. சீதை ஓடி போய் ராமனை கட்டி அணைத்து கொண்டாள், ஆலிங்கனம் பண்ணி கொண்டாள். கணவன் ஜெயிச்சுட்டான்னா மனைவி ஓடி வந்து அணைச்சுக்க வேண்டாமா? உன் கணவனான கண்ணன் அங்க கேசிங்கிற குதிரையை ஜெயிச்சுட்டான், நாங்க இவ்வளவு நேரம் பாடிட்டு இருக்கோம், நீ எழுந்து வந்து அவனை ஆற தழுவி கொள்ளாமல் கேட்டே கிடத்தியோ. அதாவது கேட்டு கிடத்தியோக்கும் கேட்டே கிடத்தியோக்கும் வித்தியாசம் இருக்கு. அது என்ன, கேட்டே கிடத்தியோன்னா நாங்க பாட அதை கேட்டு ரசிச்சுண்டே இதையே தாளாட்டுன்னு நினைச்சு இன்னும் நன்னா தூங்குறியாங்கிறா. ஏன்னா இப்ப சில பேர் சொல்லுவா, என் பையன் டிவி பார்த்துட்டே இருக்காம்பா, ரொம்ப ரசிச்சு பாக்குறான், எழுதுக்கவே மாட்டேங்கிறான்னு அர்த்தம். அது போல கேசவனுடைய கீர்த்தியை நாங்கள் பாட அதுல மெய் மறந்து போய் நீ கேட்டுண்டே அவனை இன்னும் நன்னா தியானிச்சுட்டு அப்படியே படுக்கிறியாமா? உன்னை எழுப்புறதுக்காக நாங்க சுப்பிரபாதம் பாடினா அதை தாளாட்டுன்னு நினைச்சு இன்னும் நீ நன்னா தூங்கிடுறியாமா? கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோன்னா அதுக்கும் இந்த பெண் பதில் சொல்லல. அப்ப பாருங்க, போன பெண்ணோட இந்த பெண் எழுப்புறது இன்னும் கெட்டமா இருக்கு, அதுக்கும் இவ பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. அதனால இந்த பெண்கள்லாம் என்ன பண்றா, அப்படியே ஜன்னல் கதவை திறந்து அப்படியே ஜன்னல் வழியா எட்டி பாக்குறான், உள்ள இந்த பெண் என்னதான் பண்றான்னு பாப்போம். பார்த்தா அந்த பெண் தூங்கல, அழகா கண்ணு பிரான தியானிச்சுட்டு இருக்கா. கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான், கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் என்றெல்லாம் இவள் கண்ணபிரானை தியானித்துக் கொண்டிருக்கிறாள். அதை வெளியே இருந்தபடி இவர்கள் பார்த்தார்கள். பார்த்துட்டு அவளோட ஒளிய சொல்றா, தேசம் உடையாய், தமிழ்ல தேசம் அதாவது தேசம், கண்ட்ரியையும் தேசம்னு சொல்லுவா. தேசம்னா தேஜஸ்ன்னு அர்த்தம், தேஜஸ் பொலிவு ஒளி இருக்கே அந்த தேஜஸையும் தமிழிலே தேசம் என்று குறிப்பிடுவார்கள். தேசம் உடையாய், எவ்வளவு தேஜஸ்மா அவனுக்கு இருக்கு. வெளியிலேருந்து பார்த்தா ஏன்னா பெருமாளை தியானித்து தியானித்து அந்த பக்தி ஞானம் அது பொங்கி வருவதால வெளியில அப்படியே முகத்துல பார்த்தா அப்படி ஒரு தேஜஸ் இருக்கான். அதனால அவளை பார்த்து சொல்றா, தேசமுடையாய் திர, உன்னுடைய பக்திங்கிற நதி இருக்கே அது உன் உள்ளத்துல பொங்கி வருது, பொங்கி வரும் நதியானது இப்போ கண்ணன் என்னும் குணக்கடல்ல போய் சேர போறதுமா? ஒரு ஆறு போய் கடலை நெருங்குறதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆறு என்ன பண்ணுன்னா பல கிளைகளா பல திசைகள்ல பிரிஞ்சிடும். அதான் இப்ப டெல்டான்னு சொல்றா பாருங்க, டெல்டா அந்த ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு ஆறு கடலை நோக்கி வர்றதுன்னா பல பல பிரிவுகளாக பிரிந்து எல்லா திசைகள்லேருந்தும் போய் கடலை எப்படியும் பலகைகளால் அணைப்பது போல போய் கடலை இணையும். அது போலதான் உன்னுடைய பக்தி என்னும் நதி இருக்கே அது இப்போ டெல்டா லெவலுக்கு வந்துருத்து, கண்ணன்கிற குணக்கடல்ல கலக்க போறது. இந்த நிலையில அந்த ஆறு கடல் கிட்ட தனியா போலாமா? பல பல பிரான்ச்சா பிரிஞ்சு தானே போகணும், அப்பதானே அந்த அனுபவங்களும் பல பல பாவங்களாக பிரிந்து வந்து ஆறு கடலை அணைப்பது போல நீயும் போய் கண்ணனை அணைக்க முடியும். அதனால நீ அவ்வாறு அப்படி பல பிரிவுகளாக உன்னுடைய பக்தி பிரிந்து அப்படி கண்ணனை தழுவணும், கண்ணன்கிற குண கடலை அடையணும்னா நீ கோட்டியில சேர்ந்தாதாமா அவ்வாறு மூழ்கி கண்ணன் என்னும் குணக்கடலை அனுபவிக்க முடியும். தனியா தியானிக்காத, உன்னுடைய பக்தி என்னும் ஆறு கண்ணன்கிற கடலை நெருங்கும் போது அது தனியா போலாமா? கூட்டமாக போய்த்தானே கடலை அணைக்க வேண்டும். இப்போ காவிரி நதி கடல்ல போய் கலக்கிறதுனா
பல கைகளால் கூட்டமா போய்த்தான தழுவுகிறது. அது போல எங்களோடு வந்து சேரு, கூட்டமாக வந்து நாம் கண்ணனை அணைப்போம். ஆகையினால திரங்கிறா இங்க எதை திறனா, வெறும் வாச கதவை திறக்க சொல்லல, மனக்கதவை திறங்கிறா. ஏன்னா நீ உன்னுடைய பக்திங்கிற நதிய இப்ப அணை போட்டு மூடிட்ட, டெல்டா லெவலுக்கு வந்த அந்த நதிய நீ அணை போட்டு மூடி வச்சுட்டமா, மூடாதே. உன்னுடைய அணையை திற, அந்த மனக்கதவை திற, உன்னுடைய அனுபவ வெள்ளத்தை திற, பக்தி நதியை திற, தனிமையிலே இனிமை காண முடியுமா? வந்து எங்களோடு சேரு, எங்கள் கோட்டிக்கு நீ ஒளி சேர்த்து. ஆறு பல கிளைகளாக போய் கடலை அடைவது போல கண்ணன் என்னும் குணக்கடலை நாம் பலராக ஒன்று சேர்ந்து போய் அடையலாம்னு அழைக்க, இனி இதுக்கு அந்த பெண்ணால மறுப்பே பேச முடியாது. ஆகையினால திற என்று சொன்னவாறே மனக்கதவையும் திறந்தாள், பக்தி வெள்ளமும் பொங்கி வந்தது. வீட்டுக்கதவையும் திறந்தாள், இவர்கள் மேல் அன்பும் பொங்கி வந்தது. ஓடி வந்து ஆண்டாள் கோஷ்டியிலே இணைய, ஆண்டாள் கோஷ்டியின் எண்ணிக்கை 499,992 ஆக உயர, அடுத்த பெண்ணை எழுப்புவதற்காக அடுத்த வீட்டை நோக்கி இவர்கள் செல்கிறார்கள். இனி இந்த பாட்டின் முதல் சுவாபதேசம், அதாவது ஒரு திவ்ய தேசத்து தாயாரை எழுப்புவதாக இதே பாசுரத்தை இப்ப ரசிக்க போறோம். இப்ப இந்த பெண் வந்து எழுந்தாச்சு, கோட்டில சேர்ந்தாச்சு, அதெல்லாம் ஓவர். இப்போ பேக் டு ஸ்டார்ட். இதே பாட்டை மற்றொரு கோணத்துல பார்த்தா இன்னைக்கு என்ன தாயாரை எழுப்புவதாக இதை ரசிக்கலாம். அதாவது நம்ம சம்பிரதாயத்துல கோவில், திருமலை, பெருமாள் கோவில் இப்படின்னு ஒரு வரிசை சொல்லுவா. அப்போ நேற்று கோவில் ஸ்ரீரங்க நாச்சியாரை எழுப்பினான்னு பார்த்தோம். ஸ்ரீரங்க நாச்சியாரே தோழியாக உறங்குகிறாள், அவளை எழுப்பினாள். அப்ப இன்னைக்கு யாரு? திருச்சானூர் பத்மாவதி தாயார். அந்த பத்மாவதி தாயார்னா இப்போ தோழியாக அங்க வீட்டுக்குள்ளே உறங்கிக் கொண்டிருக்கிறாள். இப்போ தலைவியான ஆண்டாளும் மற்ற தோழிகளும் அந்த பத்மாவதி தாயாரை வந்து எழுப்புகிறார்கள். முதல்ல அடையாளம் சொல்றா, விடிஞ்சாச்சுமா பத்மாவதி எழுந்துவா, கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ. ஆனை சாத்தன் பறவைகள்லாம் திருமலையில ஒளி எழுப்புறது. அணைச்சாத்தன் பறவைங்கிறது ஹை டெசிபல்ல ஒலி எழுப்புங்கிற, அதாவது அது என்ன ரிசர்ச் தர ஒருத்தர் கமெண்ட்ல கூட போட்டிருக்காரு, ஹை டெசிபல்ல ஒலி எழுப்பும் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட்ல போட்டார். இந்த செம்பொந்து பறவைங்கிறது ஆச்சாரியர்கள் ஒத்துக்கல, அது வலியன் குருவின் இருக்கிறதுனால நாம் அதை மீறி சொல்றதுக்கு நாம் ஆள் கிடையாது, வலியன் குருவி என்றுதான் காட்டியிருக்கிறார்கள். ஹை டெசிபல்ல ஒலி எழுப்புன்னு சொல்றார், ஓகே அப்படியே வச்சுப்போம், ஹை டெசிபல்லே கத்துறதா வச்சுப்போம். அதனால சொல்றா திருமலையில ஹை டெசிபல்ல அணைச்சாத்தன் பறவை கத்துறது, திருச்சானூர் வரை கேட்கிறது, பொழுது விடுந்ததற்கான அடையாளம் தானமா? ஆகையினால கீசு கீசு என்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ. ஆனை சாத்தன் பறவைகள்லாம் திருமலையிலேருந்து ஒலி எழுப்புறதே, அது உனக்கு கேட்கலையா? திருச்சானூர் பத்மாவதியை எழுந்து வாங்கினான். பத்மாவதி ரெஸ்பாண்ட் பண்ணல. உடனே அவள் அழைக்கிறா, பேய் பெண்ணே. என்னது இது, தாயார போய் பேய் பெண்ணு சொல்லலாமான்னா, தமிழ்ல பேய் என்றால் பெருமைன்னு ஒரு அர்த்தம் உண்டு. ரொம்ப பெரியவர்களை பேய்ன்னு சொல்லுவா. இப்ப பேயாழ்வார்னு ஒருத்தர் இருக்கார் பாருங்க, பெம்மை பிளஸ் ஆழ்வார் ஈக்குவல் டு பேயாழ்வார். பெம்மைனா பெருமைன்னு அர்த்தம். அது போல பெம்மை பிளஸ் பெண்ணுக்கு பேய் பெண்ணுன்னு பேரு. அதாவது பெரிய இடத்து பெண் இவர். ஏன்னா ஆகாசராஜன் மகளாக பெரிய சக்கரவர்த்தி வீட்டு பெண்ணாக பிறந்தவளாச்சே, பேய் பெண்ணே, பெருமை மிக்க ஆகாசராஜனின் வம்சத்தில் பிறந்த பெண்ணே பத்மாவதியே எழுந்து வாராய்னா. பத்மாவதி இல்ல, பொழுது விழிஞ்சதற்கு வேற ஏதாவது அடையாளம் சொல்லுன்னா, அதனால இவா சொல்றா, காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனரும் குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ. தயிரை கடைஞ்சு வெண்ணெய் எடுக்கிற மாதிரி உன் கணவனான ஸ்ரீனிவாசன் இருக்கானே, அவன் வேதம்ங்கிற கடலை கடைஞ்சு வேதத்திலேருந்து வெண்ணெயை போல காசு பிறப்பு ரெண்டையும் எடுத்தானே தெரியாதான்னு கேக்குறான். அது என்ன காசு பிறப்பு? அதாவது ஒவ்வொரு வைஷ்ணவனும் திருமந்திரம் அட்டாட்சரத்திலே பிறக்கிறான்னு சொல்லியிருக்கு. அதனால அந்த அட்டாட்சரத்துக்கு பிறப்புன்னு பேரு. அவனுக்கு மிகப்பெரிய செல்வம் எதுன்னா துவயம் என்ற மந்திரம் தான் நமக்கு செல்வம். அதனால அதான் காசு. அப்ப காசு என்றால் துவயம், பிறப்பு என்றால் அட்டாட்சரம். உன்னுடைய கணவனான ஸ்ரீனிவாசன் வேதம்ங்கிற தயிரை கடைஞ்சு அதுலேருந்து துவயம் என்னும் காசையும் திருமந்திரம்ங்கிற பிறப்பையும் எடுத்து ரெண்டையும் கலந்து தன்னுடைய நண்பனான தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். ஏன்னா திருமலையில வரலாறு உண்டு, தொண்டைமான்ங்கிற சக்கரவர்த்தி பெருமாளுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பன், அவனுக்கு ரகசியார்த்தங்கள் எல்லாம் பெருமாளே உபதேசித்தார்னு. அதனால அந்த சவுண்டு கேட்கலையாமா? வேதம்ங்கிற தயிரை கடைஞ்சு காசு பிறப்பு திருமந்திரம் துவயம் ரெண்டையும் பெருமாள் எடுத்து தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு சொல்லிட்டு இருக்காரே, அந்த ஒலி கேட்கலையா? அதுக்காகவாவது எழுந்துருன்னா. அப்பயும் பத்மாவதி வரல. நீ அடுத்து ஆண்டாள் சொல்றா, கொஞ்சம் ரொம்ப பெரியவள்னு கொஞ்சம் புகழ்ச்சி பாடினா அதுக்கு மயங்கி வர வாய்ப்பு இருக்குன்ட்டு, நாயக பெண் பிள்ளாய், நீ பெரிய நாயகி ஆச்சேமா, நீ பெருமாளுக்கே நாயகி. அதனாலதான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தானே அவர் குபேரன்ட்ட போய் கடன் வாங்கினார், அவ்வளவு கடன் வாங்கினாரே. அதாவது உலகத்துல எல்லா கல்யாணத்தையும் பெண்ணோட பேரை சொல்லித்தான் சொல்லுவா, மணமகள் பேரை சொல்லித்தான் எல்லா கல்யாணமும் சொல்லுவா. நல்லா யோசிச்சு பாருங்க, இப்போ பெருமாளுக்கும் லக்ஷ்மிக்கும் நடந்ததுன்னா லக்ஷ்மி கல்யாணம், ஆண்டாளுக்கும் ரங்கமன்னாருக்கும்
ஆண்டாள் திருக்கல்யாணம், அதுபோல கண்ணனுக்கும் ருக்மிணிக்கும் ருக்மிணி கல்யாணம், ராமனுக்கும் சீதைக்கும் சீதா கல்யாணம். வைஷ்ணவத்துல மட்டும் இல்ல, வேற எங்க போய் பார்த்தாலும் வள்ளிக்கும் முருகனுக்கும்னா வள்ளி திருமணம், பார்வதிக்கும் சிவபெருமானுக்கும்னா பார்வதி கல்யாணம். ஆனா அந்த ஸ்ரீனிவாசனுக்கு பத்மாவதிக்கும் நடந்த கல்யாணம் மட்டும் சீனிவாச கல்யாணம்ங்கிறோமே, ஏன் பத்மாவதி கல்யாணம் சொல்றது இல்ல, ஸ்ரீனிவாச கல்யாணம்ங்கிறா. இதை மட்டும் ஏன் மாப்பிள்ள பேரை இட்டு சொல்லணும்? அதுக்கு ஒருத்தர் சொன்னார், இல்ல அதுலயே ஸ்ரீ வந்துருக்கு அப்படின்னு. ஆனா அதுல நுட்பம் என்னன்னா, ஸ்ரீயான மகாலட்சுமி இங்க பத்மாவதியா அவதரிக்கல, வேதவதினு இன்னொரு பெண் அவ தபஸ் பண்ணா பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு அவதான் பத்மாவதியா வந்திருக்கா. அதனால ஸ்ரீங்கிறது லக்ஷ்மியை தான் குறிக்கும், பத்மாவதி இந்த இடத்துல வரமாட்டா. அப்புறம் ஏன் ஸ்ரீனிவாச கல்யாணம்னு ஏன் மாப்பிள்ளை பேரை வச்சு சொல்றோம்னா, எல்லா கல்யாணமும் மணமகள் பேரை இட்டு சொல்றதுக்கு காரணம், பொதுவா எந்த ஒரு பொருளையும் சொல்லும் போது அதை யார் ஸ்பான்சர் பண்ணாலோ அவ பேரை வச்சு தான் சொல்லுவா. எல்லா கல்யாணமும் பெண் வீட்டார் தான் கடன் வாங்கி கஷ்டப்பட்டு ஸ்பான்சர் பண்ணி நடத்துவா, அதனால அவ பேரை இட்டு சொல்றோம். ஸ்ரீனிவாச கல்யாணம் இவர் தான் கடன் வாங்கி ஸ்பான்சர் பண்ணி நடத்தினாருங்கிறதுனால ஸ்பான்சர் பேர்லயே சொல்லுவோங்கிறதுனால ஸ்ரீனிவாச கல்யாணம்னு சொல்றோம். அப்படி அவரே ஸ்பான்சரா இருந்து உன்னை கல்யாணம் பண்ணி நீ அவருக்கே நாயகியாக இருந்தவளாச்சே, அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமாறுவான்னு உன்னை திருமார்புல வச்சுட்டு இருக்காரேமா, நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவன். அந்த நாராயணனை மூர்த்தியாக்கினதே இவதானோ, அதுதான் தயா சதகத்துல தேசிகன் பாடுறார். அதாவது திருமலையில இருக்காளே தயாதேவியான அந்த தாயார், இவளுடைய தூண்டுதலாலதான் வைகுண்டத்திலே யாராலும் காண முடியாதவனாக இருக்கக்கூடிய நாராயணன் நாம் காணும்படியாக இத்தனை திவ்ய தேசங்கள்ல வடிவம் கொண்டு எழுந்தருள் இருக்கிறான்னு தயா சதக ஸ்லோகம். கிருபே விகத வேலையா கிருத சமக்ர போஷைஸ்துவயா கலிஜ்வலன துர்க்கத்தே சபதி கால மேகாயுதம் விருஷக்ஷிதி தராதிஷு ஸ்திதிபதேஷு சாணுப்ளவைஹி விருஷாத்ரிபதி விக்கிரகைஹி வெபகதாக்கிலா வக்ரகைஹி. அதாவது பெருமாள் இந்த கலியுகத்துல வெப்பத்திலே தவித்து கொண்டு இருக்கக்கூடிய நமக்கு கார்மேகம் போன்ற அந்த திவ்ய தேச அர்ச்சாவதார திருமேனியோடு அனுகிரகம் பண்றான்னா, திருமலையப்பனுடைய அந்த நாயகியான தயாதேவியின் கிருப்பை தான் காரணம்னு காட்டியிருக்கார். அப்ப நாராயணனையே மூர்த்தியாக்கினவள் தீனானே, கேசவனாக அவனை வரச் செய்தவள் நீதானே, பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, அவனை நாங்கள் பாட நீ கேட்டுக்கொண்டு உறங்கலாமா, நீயும் வந்து பாட வேண்டாமா, தேசமுடையாய் திர, தேசம்னா ஒளி தேஜஸ்ன்னு சொன்னோம், இந்த தாயார் தான் திருமலையப்பனுக்கே ஒளியா இருக்கா. ஏன்னா திருமலையப்பனை விளக்குன்னு நம்முடைய ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பாடியிருக்கா, வேடார் திருவேங்கடம் மேய விளக்கே என்று திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம். அது அப்படியே எம்பெருமான ஸ்ரீபாஷ்யத்துல ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே, ஸ்ரீனிவாசன் திருமலை மேல விதீப்தே தீபமாக இருக்கிறான் என்று காட்டியிருக்கிறார். அந்த பெருமாள் திருவேங்கடமுடையான் அவன் தீபமாக இருக்கிறான்னா அவனுடைய ஒளியாக பிராட்டி தானே இருக்கா. பாஸ்கரேன பிரபாயதா ஜெயதி ஆஸ்ரித சந்திராசத்வாந்த வித்வம்சனோதயா பிரபாவான் சீதையா தேவியா என்று ரகுவீர கதியத்துல தேசிகன் காட்டுறார். பிரபாவான் சீதையா தேவியா, ராமன் சூரியன் என்றால் சீதை தான் பிரபா ஒளியாக இருக்கிறாள் என்று. ஆக அந்த பெருமாளாகிய திருவேங்கடமுடையான் என்னும் விளக்குக்கே தேசம், ஒளியாக பத்மாவதியான நீதானே இருக்கிறாய், திர என்று அழைக்க அந்த பத்மாவதியும் கதவை திறந்து ஆண்டாள் கோழ்த்தியோடு வந்து இணைகிறாள் என்று இதே பாசுரத்தை பத்மாவதி தாயாரை எழுப்புவதாகவும் ரசிக்கலாம். ஏன்னா எல்லா சுவாபதேசம் நீங்க கேட்டிருப்பீள், இது கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை என்பதனால கொஞ்சம் ரசத்துக்காக இப்படியும் ஒரு சுவாபதேசம். இப்போ ரெண்டாவது சுவாபதேசம், இன்றைக்கு எந்த ஆழ்வாரை ஆண்டாள் எழுப்புகிறாள், எந்த ஆழ்வார் உங்களோட கெஸ், எனி திங் கமெண்ட்ஸ் சாட்ல. அதாவது இந்த ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன், எந்த ஆழ்வாரை எழுப்புறாங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்படித்தான் சொல்லணும்னு எதுவும் வரையறை எல்லாம் கிடையாது. அதாவது ஒத்தத்தருடைய அனுபவம், வானமாமலை ஜீர் ஒரு விதமா அனுபவிச்சார், காஞ்சி பிரதிவாதி பயங்கர சுவாமி ஒரு விதமா அனுபவிச்சார், அது போல ஒத்தொத்தர் ஒன்னொன்னு சொல்வது உண்டு. அடியனோட ஆச்சாரியன் சொல்லி கொடுத்தத அடியன் சொல்றேன். அதாவது பொதுவா என்ன பண்ணிடுவா, முதல் பாசுரம் தன்னுடைய ஆச்சாரியன் சபாவனைங்கிறதுனால ஆறாவது பாசுரத்தை பெரியாழ்வாருக்காக ஆண்டாள் அர்ப்பணித்தாள்ங்கிறதுல யாருக்குமே சந்தேகம் கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் பொதுவாக உபன்யாசம் பண்றவா என்ன சொல்லுவாருன்னா, ஏழாம் பாட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல, பெரியாழ்வாருக்கு முந்தினவர் யாரு, குலசேகர பெருமாள், அடுத்து எட்டாம் பாட்டு அவருக்கு முந்தின நம்மாழ்வார், ஒன்பது திருமழி சேர்ப்பிரான், பத்து பேயாழ்வார், அப்புறம் பதினொன்னு பூதத்தாழ்வார், பன்னெண்டு பொய்கை ஆழ்வார், பதிமூணு பதினாலு பதினஞ்சு கடைசி மூன்று ஆழ்வார்கள், தொண்டர் அடிப்படை ஆழ்வார், திருப்பான ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார்னு சொல்லுவார். ஆனா அடியன் அப்படி சொல்ல மாட்டேன், எல்லாரும் சொல்றது நாம எப்படி சொல்லுவோம். இந்த ஏழாவது பாசுரத்துல ஆண்டாள் யாரை எழுப்புறாங்கன்னா, திருமழி சைப்பிரானை எழுப்புகிறாள். இதுக்கு பெரியாழ்வாரை பாடிட்டு அடுத்து ஏன் திருமழி சைப்பிரானுக்கு வரணும்,
ஆழ்வார்கள்னா அவளோட ஆர்டர்படி மங்களாசாசனம் பண்ண வேண்டிதானே. எதுக்கு பெரிய ஆழ்வாருக்கு அப்புறம் திருமழி செப்பிறான் உடனே ஆண்டாளோட மனசுக்கு வராருன்னா நாம சொன்னா ரேஷனலோட தான் சொல்லுவோம். அதாவது ஆண்டாளுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தவர் திருமழி செப்பிறான். ஆண்டாளோட ஆசை என்ன? ரங்கநாதனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. எந்த ரங்கநாதன்? அர்ச்சாவதாரத்துல படுத்துன்னு இருக்க ரங்கநாதன் எழுந்து வந்து தன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது தானே ஆண்டாளுடைய ஆசை. அர்ச்சேல படுத்துன்னு இருக்க பெருமாளை எழுப்ப முடியும்னு காமிச்சவர் யாருன்னா திருமழி செப்பிறான். கணிகண்ணன் போகின்றான்னு பாட்டு பாடி அர்ச்சாவதாரத்துல இருந்து பெருமாளை எழுப்பினார். அப்ப ஆண்டாளுக்கு இன்ஸ்பிரேஷன் யார்? அர்ச்சையில் இருந்து பெருமாளை எழுந்து வந்து தன்னை கல்யாணம் பண்ணிக்க வைக்க முடியும்னு காட்டினவர் யார்? திருமழி செப்பிறான். அதனால முதல் சம்பாவனை தன் ஆச்சாரியன் பெரியாழ்வாருக்குன்னா, அடுத்தது தனக்கு கைடா இருக்கக்கூடிய திருமழி செப்பிறானுக்கு சம்பாவனை பண்ணணுங்கிறதுனால இந்த பாசுரத்திலே திருமழி செப்பிறானை உணர்த்துகிறாள். கீசு கீஸ் என்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ. நீங்க தானே கலந்து பேசியவர். ஏன்னா இவர் எல்லா மதங்களிலும் கலந்து ஆலோசித்து அதன்பின் நாராயணனே பரதத்துவம்னு உணர்ந்து வைஷ்ணவராக ஆனார். அவரே பாடியிருக்கார், சாக்கியம் கற்றோம், சமன் கற்றோம், சங்கரனார் ஆக்கிய ஆகம நூல் ஆராய்ந்தோம், பாக்கியத்தால் செங்கட்கரியானை சேர்ந்தோம், தீதிலமே எங்கட்கு அரியதொன்றில் என்று இவர் பாடியிருக்கிறார். அதனால கலந்து எல்லார்ட்டையும் போய் கலந்து ஆலோசித்து எல்லா மதங்களிலும் கலந்து விட்டு அதன் பின் நாராயணன் பரம்பொருள் என்று வந்தவரே, கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ. பெய்ப்பெண்ணே, இவர் பெய்ப்பெண்ணா. இந்த இடத்துல பெண்ணுனா சிஷ்யர்னு அர்த்தம். பெய்ப்பெண்ணேனா பேயாழ்வாருடைய சிஷ்யரேன்னு அர்த்தம். ஏன்னா இவர் திருமழிசை அந்த க்ஷேத்திரத்துல ஆரம்பத்துல சிவவாக்கியருங்கிற பெரிய யோகியா இருந்தார். அப்போ பேயாழ்வார் என்ன பண்ணார், இவரை திருத்தி பணிகொண்டு ஒரு நல்ல ஆழ்வாரா ஆக்கணுங்கிறதுனால பேயாழ்வார் ஒரு செடிய தலைகீழ நட்டு ஓட்ட கொடுத்தால அதுக்கு செடியின் கிளைகள்ல தண்ணி விட்டு இருந்தார். இதை பார்த்த சிவவாக்கியர் கேட்டார், ஏன் சுவாமி செடியின் தலைகீழா நட்டு ஓட்ட கொடுத்தால கிளைக்கு போய் தண்ணி ஊத்துறேன்னார். நீங்க என்ன பைத்தியமான்னு கேட்டார் நம்ம சிவவாக்கியர். பேயாழ்வார் சொன்னார், நான் பைத்தியம்னா நீ இன்னும் பெரிய பைத்தியம். ஏன்னா நீ உலகத்துக்கு வேறாக இருக்கக்கூடிய நாராயணனை மறந்துட்டு ஓட்டை இல்லாத பிரமாணமான வேதத்தை மறந்து விட்டு கிளைகளாக இருக்கக்கூடிய தேவத்தை ஆராய்ச்சிட்டு இருக்கியே என்று கேட்க, அதனால் திருந்தி அவர் அப்புறம் திருமழி செப்பிறானாக ஆனார், பேயாழ்வாருடைய சிஷ்யரானார்னு பாக்குறோம். அதான் பேய் பெண்ணே, பேயாழ்வாருடைய சிஷ்யரே. அப்புறம் காசும் பிறப்பும், அதாவது ஒரு வெண்பானா வெண்பா முடியும் போது என்ன சீர்ல முடியும்னா, தமிழ்ல படிச்சிருப்பேன் அசை சீர், நேர் நேர் தேமா, நேரை நேர் புளிமா அப்படின்னு. அதுல இந்த வெண்பா முடியும் போது எப்படி முடியணும்னா, நேர் நேர் காசு அல்லது நிறை நேர் பிறப்பு, இல்ல நேர் மட்டும் நாள் அல்லது நிறை மலர், இந்த மீட்டர்ல இந்த சீர்ல முடியணும். நாள் மலர் காசு பிறப்பு இந்த சீர்ல முடியணும்னு தமிழ் இலக்கணம். அந்த வெண்பாக்கள் காசு பிறப்புல முடியற வெண்பாக்களாக 96 பாடல்கள் நான்முகன் திருவந்தாதி பாடியவரே. அதான் காசும் பிறப்பும், காசு பிறப்பு என்ற சீரிலே நேர் நேர் நிறை நேர் என்னும் சீரிலே நிறைவடையும்படியாக காசு பிறப்பாக 96 பாடல்கள் நான்முகன் திருவந்தாதி பாடியவரே. அடுத்து கலகலப்ப, கலகல கலகலன்னு துள்ளல் ஓசையில திருச்சந்த விருத்தம் பாடியவரே. இலங்கை மன்னனைந்தொடைந்து பைந்தலை நிலத்துக கலங்க வன்று சென்று கொன்று வென்றி கொண்ட வீரனே, விலங்கு நூலர் வேதனாவர் நீதியான கேள்வியார், வலங்கொழக் குடந்தையுள் கிடந்த மாலு மல்லையனு கல 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 கலனு கலகலப்ப. கை பெயர்த்து கை வலிக்க வலிக்க பாட்டு எழுதினவர் இவர் தான். ஏன்னா 4700 வருஷங்கள் இவர் பூமியில வாழ்ந்தார். அத்தனை வருஷங்கள் பல பாட்டு எழுதினார். அவரோட அந்திம காலத்துல எங்க ஊர் கும்பகோணத்துல வந்து எழுந்தருளி இருந்து காவேரியில எல்லா ஓலச்சுவடியும் போட்டுட்டார். அதுல 120 பாசுரம் திருச்சந்த விருத்தமும் 96 பாசுரம் நான்முகன் திருவந்தாதியும் வந்தது. அது மட்டும்தான் நமக்கு கிடைச்சது, அது எல்லாமே நீ எவ்வளவோ எழுதினார். அதனால கை வலிக்க வலிக்க எழுதினவராச்சே. மேலும் வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரவம் கேட்டலையோ. எப்படி மத்தை கொண்டு தயிரை கடைந்து வெண்ணையை எடுப்பார்களோ, அது போல உங்களுடைய ஞானத்தை மத்தாக போட்டு வேதம் என்னும் தயிரை கடைந்து அதிலிருந்து நாராயணனே வேதசாரம்னு ஸ்பஷ்டமாக காட்டினீர்களே. இனியறிந்தேன் ஈசர்க்கும் நான்முகர்க்கும் தெய்வம் என்று அந்த நூலாட்டி கேழ்வனான எம்பெருமானை, அதுவும் வெறும் நாராயணனா சொல்லாமல், பொல்லாத தேவரை தேவர் அல்லாரை திருவில்லா தேவரை தேரேமின் தேவு, திரு இல்லாமல் வெறும் நாராயணன் இல்ல, திருவோடு கூடிய நாராயணனை வணங்க வேண்டும்னு வேத சாரத்தை வாசனையோடு வெண்ணெய் எடுப்பது போல, பெருமாள் வெண்ணெய்னா பிராட்டியை வாசனையாக கொண்டு வாசனையோடு கூடிய வெண்ணையாக பிராட்டியோடு கூடிய பெருமாளாக வேதசாரத்தை எடுத்து கொடுத்தவரே என்று ரசிக்கிறாள்.
மேலும் நாயக பெண் பிள்ளாய், இவர் பெரிய நாயகன். ஏன்னா கும்பகோணத்துல ஆறாவது முதாழ்வான சேவிக்கிறதுக்காக இவர் வந்தார். அப்போ திருமழி சீப்பிரான் வெளியில காத்துட்டு இருக்கார், உள்ள ஆறாவது முதாழ்வான் பெருமாளுக்கு உச்சிக்கால பூஜை ஆறுது, அர்ச்சகர் சக்கர பொங்கல் கண்டருள பண்றார். அப்போ அர்ச்சகர்கிட்ட பெருமாள் சொல்றார், வெளியில என் பக்தன் திருமழி சீப்பிரான் காத்திருக்கார், இந்த சக்கர பொங்கலை அவர்கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் என்ட கொண்டு வாங்க, நான் சாப்பிட்றேன்ட்டாரோ, அவர் தான் எனக்கு தலைவர்ன்றார். அதனால திருமழி சீப்பிரானுக்கு முதல்ல கொடுத்து அவருடைய பிரசாதத்தை வாங்கி பெருமாளே அமுது செய்தார். அப்ப பாருங்க, இவர் பெருமாளுக்கே நாயகன் ஆயிட்டார். அதனாலதான் கும்பகோணத்துல மட்டும் பெருமாளுக்கு ஆறாவது முத பிரான்னு பேர் கிடையாது, ஆறாவது முத ஆழ்வார்னு பேரு. வந்த ஆழ்வார் இருக்காரே, அவருக்கு திருமழிசி ஆழ்வார்னு பேர் கிடையாது, திருமழிசி பிரான்னு பேர். அதனாலதான் வைஷ்ணவ சம்பிரதாயம் நன்னா தெரிஞ்சவா இவரை திருமழிசி ஆழ்வார்னு சொல்ல மாட்டார், திருமழிசி பிரான்னு தான் சொல்லுவா. நீங்களும் அப்படியே உபன்யாச ஆரம்பத்திலே நோட் பண்ணி வேணா பாருங்க, அப்படியே திருமழிசி பிரான்னு தான் சொல்லிட்டு வந்தேன். எங்கேயும் திருமழிசி ஆழ்வார்னு சொல்லலை, ஏன்னா அவர் அப்படி சொல்லப்படாது. ஏன்னா எங்க ஊர் பெருமாள் அவர் பேரான ஆழ்வானா வாங்கிவிட்டார். ஆழ்வான்னா தொண்டன், பிரான்னா தலைவன், அவர் தான் எனக்கு பிரான். நான் அவனுக்கு ஆழ்வார்னு பெருமாள் மாத்திண்டி இவர் ஆறாவது ஆழ்வான் ஆயிட்டார், ஆழ்வார் திருமழிசை பிரான் ஆயிட்டார். அதான் நாயக பெண் பிள்ளாய், பெருமாளுக்கே நாயகனானவரே நாராயணன் மூர்த்தி கேசவன். இந்த நாராயண நாமத்துக்கு அர்த்தம் சொன்னவர் யாருன்னா இவர் தான். இந்த நாராயணனுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லி நான் உங்களை ஒரு 10 நிமிஷம் குழப்பினேன் இல்லையா, வெளியிலேருந்து மேக்ரோவா தாங்குபவன், உள்ளிருந்து மைக்ரோவா தாங்குறவன். இதை சிம்பிளா ஒரே பாட்டில் அடிச்சுட்டார் திருமழி சீப்பிரான். இன்றாக நாளையாக இனிச்சிறிது நின்றாக நின்னருள் என்பாலதே, நன்றாக நான் உன்னை என்று இளையன் கண்டாய், நாரணனே நீ என்னை என்று இலை. நாராயணனுக்கும் நமக்கும் உள்ள உறவு என்னன்னா, அவன் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவன் இல்லை, அதான் நாராயணனுக்கும் நமக்கும் உள்ள உறவுன்றார். அதான் இந்த உறவு எப்படின்னா, நிருபாதிகமான சுவாமி அவன். அதாவது நமக்கு ஆபீஸ்ல மேனேஜர் பாஸ்ன்னு சொல்லுவார், அவர் கார்த்தால 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் தான் நமக்கு பாஸ், அப்புறம் கிடையாது. அப்புறம் தான் வீட்டுல வேற ஒரு பெரிய பாஸ் இருக்காங்க, அவங்க தான் நமக்கு அப்புறம் பாஸ். ஆனால் நாராயணன் அப்படி இல்லை, எட்டைக்கும் ஏழு பிறவிக்கும் என்னைக்கும் நாராயணன் தான் நமக்கு பாஸ். அதான் நிருபாதிக சுவாமித்வம் என்றத டெக்னிக்கல் டேர்ம்ல சான்ஸ்கிரிட்ல சொல்லுவார். இந்த அர்த்தத்தை காட்டுறார் திருமழி சேப்பிரான். நன்றாக நான் உன்னை என்று இளையன் கண்டாய், நாராயணனே நீ இல்லாம நான் இல்லைன்னார். கரெக்ட்னார் பெருமாள். அடுத்து சொன்னார், நீ என்னை என்று இல்லைன்றார், நான் இல்லாம நீயே கிடையாதுன்றார். பெருமாள் பார்த்தார், சுவாமி இது கொஞ்சம் டூமச்சா இருக்கு, அது எப்படி நீங்க இல்லாம நான் இல்லைன்னா எப்படின்னு கேட்டார் ஆழ்வாரை பார்த்து. திருமழி சீப்பிரான் சொல்றார், அதுவா வேற ஒண்ணும் இல்ல, நீ தலைவன்னு சொல்லிக்கணும்னா உனக்குள்ள தொண்டன்னு நான் ஒருத்த இருந்தாதான் நீ தலைவன்னு சொல்லிக்க முடியும். தொண்டர்களே இல்லைன்னா நீ நாராயணன் நாரங்களுக்கு அயனமாக இருப்பவனா யாருக்கு தலைவன் சொல்லிப்ப, உனக்குள்ள தொண்டன்னு இருந்தா தானே. இப்போ சில கட்சி இருக்கு, அந்த கட்சிக்கு அவரே தலைவர் அவரே தொண்டர்னு இருப்பா, அப்புறம் அது என்ன கட்சி அது? அப்போ கட்சிக்கு தலைவர்னு இருக்காருன்னா கீழே தொண்டர்கள் இருக்க வேண்டும் இல்லையா? அது போல உனக்கு தொண்டனான நான் இருந்தாதான் நீ நாரங்களுக்கு அயனம் நாராயணன் எல்லோருக்கும் தலைவர்னு சொல்லிக்கலாம். அதே போல நீ அயனமாக இருந்து தாங்கினால்தான் என்னால் இருக்க முடியும். அப்ப அந்த ரெண்டு அர்த்தத்தையும் காமிச்சுட்டாரு. அதான் நாராயணன் என்பதற்கு அர்த்தம் சொன்னவர் நீங்க தானே, நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. அப்படி அந்த கேசவனை நாங்கள் பாட நீங்கள் கிடக்கலாமா? ஏன்னா கும்பகோணத்துல பெருமாளை பார்த்து கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு வாழி கேசரேன்னு படுத்துன்னு இருக்க பெருமாளையே எழுப்பி உத்தான சயனத்தில எழுந்தருளை செய்தவர் நீங்க. திருவெக்கா பெருமாள் சொன்ன வண்ணம் செய்த பெருமாளை கடிகண்ணன் போகின்றான்னு பாட்டு பாடி எழுப்பினவர் நீங்கள். பெருமாளெல்லாம் எழுப்பி விட்டுட்டு கேட்டே கிடத்தியோ, நீங்கள் இப்போது கிடக்கலாமா? தேசமுடையாய் ஆழ்வார்களுக்குள்ளேயே ஒலிமிக்க ஆழ்வார் யாருன்னா திருமழி சேர்க்கிறான். ஏன்னா பெரும்புலியூருங்கிற க்ஷேத்திரத்துக்கு இவர் எழுந்தருளிய போது இவர் செல்லக்கூடிய வீதிகள் எல்லாம் நோக்கி பெருமாளே திரும்பி இருந்தாராம். பெருமாள் அப்படியே பிரதட்சிணமா வரார் வெளியில வீதிய. அப்ப அந்த வீதிகளை நோக்கி உள்ள இருக்க பெருமாள் திரும்பிட்டே வந்தார். இதை பார்த்துட்டு பெரும்புலியூர் அடிகள் என்ற பெரியவர் அந்த ஊர்ல இருந்தவர் இவருக்கு முதல் மரியாதை பூர்ண கும்பம் எல்லாம் பண்ணி கோவிலுக்குள்ள அழைக்கும் போது சிலர் வந்தார்கள், அதாவது சோக்கால்டு படித்தவர்கள்னு சொல்லிட்டு இவருடைய ஜாதியெல்லாம் சுட்டி காட்டி இவருக்கு மரியாதை பண்ணலாமான்னு கேட்டார்கள். அப்படி இவரை பழித்து பேச அப்ப இவர் ஒரு பாட்டு பாடினாராம், அக்கரங்கள் அக்கரங்கள் என்றுமாவதென் கொலோ, இக்குறும்பை நீக்கி என்னை ஈசனாக்க வல்லையேல், சக்கரங்குள் கையனே சடங்கர்வாய் அடங்கிட, உட்கிடந்த வண்ணமே புறம்பொ சிந்து காட்டிடேன்னார். நாராயணா எனக்கு நீ தரக்கூடிய மரியாதை யாரோ அல்பமானவர்கள் தட்டி பறிக்கிறாடா, எனக்குள்ளே இருக்கிறாய்ங்கிறத நீ காட்டிடுந்தார். எப்படி ஹனுமான் இதயத்தை பிளந்து உள்ளே சீதாராமர்களை காட்டினாரோ அது போல திருமழி சீப்பிரானுடைய உள்ளத்தை கிழித்து கொண்டு உள்ளே நாராயணன் ஒளியோடு சேவை சாதித்தான். அதான் தேசமுடையாய், அப்படி உள்ளத்துக்குள்ளே நாராயணனை கொண்டு தேஜசோடு விளங்கியவரே திர என்று அழைக்க
திருமழிசை பிரானும் கதவை திறந்து கொண்டு வந்து ஆண்டாள் கொட்டியிலே இணைகிறார் என திருமழிசை பிரானை நினைவூட்டுவதாகவும் இதே பாசுரத்தை நாம் ரசிக்கலாம் என்று கூறி இன்றைய உபன்யாசத்தை இத்தோடு நிறைவு செய்கிறேன். நாளைக்கு எந்த ஆழ்வார் யோஜனை பண்ணுங்கோ, அது போல நாளைக்கு எந்த திவ்ய தேசத்து தாயார், இந்த ரெண்டும் இப்போதைக்கு சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். ஒரு கேள்வி இருக்குன்னா கேட்டுட்டு முடிச்சிருங்க. ரொம்ப நல்லா இருந்தது திருமழிசை ஆழ்வார் அனுபவம், ரொம்ப நல்லா இருந்தது.